नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं भगवतीं व्यासं ततो जयमुदीरयेत्। ॐ मानो भद्राः क्रतवो यन्तु विश्वतः सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्पराम् सर्ववेदान्तसिद्धान्तगोचरं तमगोचरं गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहं कोमलं कूजयन् वेणुं श्यामलोऽयं कुमारकः वेदवेद्यं परं ब्रह्म भासतां पुरतो मम जयति जगति मायां यस्य कायावदस्थे वचनरचनमेकं केवलं चाकलय्या ध्रुवपदमभियादो यत्कृपादो ध्रुवोऽयं सकलकुशलपात्रं ब्रह्मपुत्रं नतोऽस्मि। அம்பாள் அனுகிரகத்தினால நாரத பக்தி சூத்திரம் என்றதான விஷயத்தில் 43 சூத்திரங்கள் என்னன்னு கற்றுட்டோம். இன்றைக்கி 44வது சூத்திரம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுப்போம். 43வது சூத்திரத்திலிருந்து ஒரு வாரம் கேப் வந்திருக்கு. துஸ்ஸங்கத்தினால ஒரு மனிதன் எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதான பிரம்ம வித்தையை கூட களைஞ்சு குளிக்கிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. ஆகவே சத்சங்கத்தில் எப்பவுமே ஈடுபாடு இருந்துகிட்டே இருக்கணும். எந்த ஊரில் போனாலும் எந்த நிலையில் நாம் இருந்தாலும் சத்சங்கத்தோட தொடர்பு இருந்தால் நமக்கு ஒரு கவச்சம். மந்திரத்தினால ஸ்தோத்திரத்தினால சொல்லக்கூடிய கவச்சத்தை விட அதிக பலம் இருக்கும் சத்சங்காதிகளுடைய கவச்சம். ஒரு சத்சங்கத்தில் ஈடுபடுற நேரத்தில் நமக்கு துஷ்டகிருத்தியங்கள் செய்யறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. அந்த அபாத்திரீகரணமான கர்மாவை நாம் செய்யக்கூடாது என்பதற்காகவே சத்சங்கத்தில் ஈடுபட்டு பாடு கிடைச்சா கூட போதும். சில பேருக்கு வெள்ளிக்கிழமை வந்தால் எப்படி டைத்தை ஸ்பெண்ட் பண்ணணும் தெரியாது. என்னெல்லாமோ பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வெள்ளிக்கிழமை முடிச்சுடுவா. சில பேருக்கு வெள்ளிக்கிழமை வருது அப்படின்னா பரம சந்தோஷம், ஆஹா பூஜை இருக்குது சாயந்தர நேரத்தில் சத்சங்கத்தில் ஈடுபாடு வர்றது. அது மாதிரியே பலவிதமான சத்சங்கங்கள் நடக்கிறது. எல்லா சத்சங்கங்களும் சத்சங்கங்கள் கிடையாது அப்படின்னு நாரத மகர்ஷி சொல்லுவார். எந்த ஒரு இடத்துல திருட்டுத்தனம் இல்லாமல் அகம்பாவம் இல்லாமல் நிர்மலமான பயபக்தியோட நிஷ்கலங்கமான பக்தி எதிர்பார்ப்பு எதுவும் இல்லாமல் குத்தம் குறைகளை சொல்லாமல் இறைவனை மட்டும் இறைவனுக்காக மட்டும் பலவிதமான கஷ்டங்களையும் சகிச்சுண்டு இறைவனுக்காகவே அந்த ஃபுல் டைட்டன் டெடிகேட் பண்ணுற இடம் ஏதோ அதுக்கு பேர் தான் சத்சங்கம். ஏதாவது எல்லாம் காட்டுறது இடங்களில் அது சத்சங்கம் ஆகாது. அது கைண்ட் ஆஃப் ஏ சத்சங்கமே தவிர டீம்டு சத்சங்கமே தவிர ஒரிஜினல் சத்சங்கம் கிடையாது. சத்சங்கத்தில் மகான்கள் ரொம்ப முக்கியமானவர்கள். மகத் சங்கம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பல ஜென்மாக்களில் பண்ண புண்ணியத்தினால் மட்டும்தான் மகத் சங்கம் உருவாகும். மகத்துக்களினுடைய சத்துக்களினுடைய சங்கம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமானது அப்படின்னு இதுக்கு முன்னே இருக்கக்கூடியதான சுத்தங்கள் நாம் கட்டும். காரணம் என்னன்னா இந்த மகான்கள் எப்பவுமே வெளியில் வந்து நடக்க மாட்டார்கள். ஒதுங்கி ஒரு இடத்துல யாருடையும் கண்ணு படாமல் உட்கார்ந்துட்டுருக்கிறது இந்த மகான்களுடைய வழக்கம். ஸோ அந்த மகான்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். வெளியில் ஒருத்தர் வந்து போனால் தானே தெரியும் இருக்காரா இல்லையா அப்படின்ட்டு. வெளியிலே தலகாடாத ஒரு மனுஷனை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதனால தான் இன்னைக்கு ஹிமாலயம் போன்றதான இடங்களில் நிறைய மகான்கள் ரொம்ப எளிதான வாழ்க்கையை நடத்திட்டு ரொம்ப ரகசியமாக வாழ்ந்து வருகிறார்கள். அவங்களுக்கு வந்து மனித இனங்களை பார்த்து பயமில்லை.
ஆனால் ஒரு பயம் இருக்குது. என்ன அப்படின்னா, எவனையான் பார்த்து பேசினா தேவையில்லாத பேசி பேசுவார். இப்போ மோடி கவர்மெண்ட் எப்படி இருக்குது, அவருக்கு என்ன வேணும், அங்கே இருக்கிற ஆளுக்கு கொட்டை மாதிரியை போட்டு தாடி வளர்த்து சிவசிவா சொல்லி உட்காந்துருக்கவனுக்கு கவர்மெண்ட் ஆகுது நான் கவர்மெண்ட் ஆகுது அவருக்கு எந்த கவலையுமே கிடையாது, பற்றி நினச்சி கூட பார்க்க மாட்டேன், அங்கே போயிட்டு தான் காப்பேன். இப்போ வரப்போகிற எலெக்ஷனில் யார் வின் பண்ணுவோம் சார்? நீங்கள் பகவானை பார்த்துருக்கீங்களா? பகவானுடைய லட்சணம் ஏதாவது தெரியுமா? அந்த மாதிரி ஏதாவது விஷயத்தை கேட்குறத விட்டு தேவையில்லாத இதையாக கேட்டு வைப்பேன். அதனாலேயே இந்த தேவையில்லாத பேச்சில் போனால் தன்னுடைய ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு தான் இந்த எனர்ஜி இருக்கே, இந்த திவ்யமான ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி, அது வேஸ்ட்டாக போயிடும். அதனாலே அவங்க வரவே மாட்டான். தே ஆல்வேஸ் ட்ரை டு ஸ்டே அவே ஃப்ரம் நார்மல் பீப்புள்கிட்ட இருந்து. அதே நேரத்தில் ஒரு உத்தம பக்தர்கள் வரா, ரொம்ப நாளாக எங்கின்னு இருக்கான், இறைவங்கிட்ட எனக்கு ஒரு நல்ல குருவை காமிச்சு கொடு, ஒரு மகான் என் கண்ணால் பார்க்கணும் இறந்து போகிறதுக்கு முன்னாடி, ஒரு சத் மனுஷனை நான் பார்க்க வேண்டும் அப்படின்னு இறைவன்ட்டு ஆசைப்பட்டா அது உடனடியாக அவங்களுக்கு மெசேஜ் கிடைக்கும். அப்போ தான் வெளியில் எட்டி வந்து பார்க்குறா, ஏதோ யாரோ வந்திருக்காளே பார்ப்போம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஐசோலேட்டடாக இருக்கக்கூடியவர்கள் மகான்கள். ஸோ அப்பேற்பட்டதான மகான்களுடைய சங்கம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அப்படி கிடைக்க வேண்டுமானால் நிறைய பிரார்த்தனை பண்ணியிருக்கணும், இறைவனிடம் நல்ல கெஞ்சி கேட்டிருக்கணும். அப்படியானால் மட்டும்தான் சத்சங்கம் கிடைக்கும். சப்போஸ் சத்சங்கம் கிடைக்கலே அப்படின்னா கூட துஷ்சங்கத்தில் போய் மாட்டிக்காதே அப்படிங்கிறார். வெரி சிம்பிள். சத்சங்கம் கிடைக்கிறது கஷ்டம், பட் அதுக்காக அது கிடைக்கல அப்படின்ட்டு துஷங்கத்தில் போய் மாட்டிக்கக்கூடாது. அதனால் என்ன ஆகும்னா, காமம், குரோதன், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் போன்றதான இந்த ஆறு துஷ்ட தஸ்கரஹா, தஸ்கரனாலே திருட்டு பயல்னாலே திருடன் மட்டமானப்ப, அதுவும் துஷ்ட தஸ்கரஹா கெட்ட கோபம் வரும்னு சொல்லுவா சில பேர் பார்த்துருக்கீங்களா? கோபம்ன்றதே கெட்டது. இந்த கெட்ட கோபம் வரும்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவாங்க இந்த அட்வர்போடு. அதை மாதிரி துஷ்ட தஸ்கரஹா இவங்க வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நாம் சம்பாதிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு சேமித்து வச்சுருக்கிறத எல்லாத்தையும் வந்து நொடி நேரத்தில் எடுத்துகிட்டு போயிடுவான். திரும்பவும் தபஸ் பண்ண வேண்டியது தான். இப்படி ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது இந்த விஷயத்தில் அப்படின்னு எடுத்து சொல்லுறார். எதுக்கு அப்படின்னா, சகல குசல பாத்திரம் பிரம்மபுத்திரம் நதோஸ்மி, அத்தனை பேர் சௌக்கியமாக இருக்கணும், அத்தனை பேர் ஒரு நன்மைக்காகவே வாழ்கிறவர் இந்த நாரத மகர்ஷி, எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும், மனிதர்கள் மட்டும் இல்லை தேவர்கள் அரக்கர்கள் தானவர்கள் அத்தனை ஜீவராசிகளும். இறைவங்கிட்ட கூட போய் சில நேரத்தை போய் நோண்டி விட்டுடுவார், பகவான் பகவானுக்குள்ளே வித்துடுவார் சில நேரத்தில். எல்லாரும் சௌக்கியமாக இருக்கிறவங்க ஒரே ஒரு நல்ல எண்ணம், அதனால் அவருக்கு ஒரு பழக்கம். ஸோ யாராவது ரொம்ப பகவான்கிட்ட ரொம்ப நெருங்கிட்டா அப்படின்னா கொஞ்சம் ஜாஸ்தி ப்ரெஷர் போடுவார், எரியற நெருப்பில் திரும்பி கொஞ்சம் எண்ணெய் விடுற மாதிரி. அது எதுக்கு அப்படின்னா, பகவான்கிடம் வேகம் கொண்டு சேர்க்கறதுக்காக. நாரதர் தான் வந்து உத்தமமான பக்தர்களுடைய எண்ணங்களை எல்லாம் இறைவனிடம் எடுத்து சொல்லுகிறார். நமக்கே தெரியாது, ஆனால் நாரதர் எடுத்து சொல்லியிருப்பார், இந்த மாதிரி ஒரு இடத்துல சத்சங்கம் நடக்கிறது, இந்த மாதிரி ஒரு இடத்துல பக்தர்கள் இருக்கா, இப்படி இருக்கா, அப்படி இருக்கான்ட்டு. நாம் டைரெக்டாக போய் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. யாராவது நல்ல பக்தர்களை அவரோட கண்ணில் மாட்டியிருக்க அவர் லிஸ்ட்டில் வந்திருக்கு அப்படின்னா, ஒரு நாள் காலையை தூங்கியிருந்தால் அவருக்கு திருவாம் பண்ணுவார், யாரையெல்லாம் உத்தாரணம் பண்ணம் அப்படின்னு. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி பகவானோட சேர்க்க வைக்கிறது இவருக்கு தொழிலாக போச்சு. இதுதான் நாரதருடைய யதார்த்தமான தொழில். எல்லாமே இங்கேருந்து அங்கேக்கு வத்து வைக்கிறதெல்லாம் அவருடைய சுவாவம். அதாவது தேவையில்லாமல் இந்த சீரியல்லையும் சினிமா எல்லாம் போட்டு காமிச்சிட்டு ஜனங்களுக்கு அப்படி நம்பிக்கையாக போயிடுது, அப்படி கிடையாது. பகவான் கூட உட்காந்து சிட்டு எழுந்திருப்பார், தேவரிஷி நாரதர் வராரு அப்படின்னா. அவ்வளோ ரெஸ்பெக்டபிள், ஒரு சொந்தம் சுய உழைப்பினால் அவர் அந்த பொசிஷனுக்கு வந்தவர். யாரோடாவது கேர் ஆஃபில் வந்தது கிடையாது, ரெக்கமெண்டேஷன் வந்தது கிடையாது. சூத்ர ஜென்மாவில் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்து சாதுர்மாச நேரத்தில் மகான்களுக்கு சேவை செஞ்சு அவங்களுடைய அனுகிரகத்தை வாங்கி பகவான்கிட்ட நல்ல கஷ்டப்பட்டு அதிசீதளமாக இருக்கக்கூடியதான
ஹிமாலய ஸ்தானம் போய் உட்காந்து தபஸு பண்ணி பகவான் சூக்ஷ்ம ரூபத்தில் வந்து அருள் வாக்கு சொல்லி போகிறார். நீ என்னுடைய உத்தம பக்தன் ஆகுவாய், என்னைக்கு எப்போ கொஞ்ச நாள் ஆகும், வெயிட் பண்ணு, டைம் வரத்து நான் உன்னை கூப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறார். அதை மாதிரியே மகாவிஷ்ணுவுடைய உத்தம பக்தர்களில் ஒருவராகிறார், மகா பகவதோத்தமன் ஆகிறார். பிரகலாதனுக்கு குரு, ஹனுமானுக்கு குரு, உலகத்தில் இருக்கிறதா அத்தனை ஜீவராசிகளுக்கும் குருவாக இருவர். அப்பேற்பட்டதான் இந்த மகாத்மா 44வது சூத்திரம் எதாவது எடுத்திருக்கார் அப்படின்னா, காமக்ரோத மோக ஸ்மிருதி பிரம்ச புத்திநாச சர்வநாச காரணத்வாது. இதுதான் 44வது சூத்திரம். காமக்ரோத மோக ஸ்மிருதி பிரம்ச புத்திநாச சர்வநாச காரணத்வாது. எது காரணம்? துஷ்ட சம்சர்க்கம். துஷ்ட சம்சர்க்கத்தினால் ஒருவனுக்கு காமம் குரோதம் மோகம் ஸ்மிருதிநாசம். ஸ்மிருதிநாசம் இந்த காலத்தில் ரொம்ப பெரிய டிசீஸ். நேரத்துக்கு என்னத்தை போட்டு தூங்கினாலும் ஞாபகம் இன்னைக்கு கிடையாது. ஞாபகம் நேரத்துக்கு என்ன சாப்பிட்டோம் ஞாபகம், இன்னைக்கு காலையில் என்ன சாப்பிட்டோம் ஞாபகம் இருக்காது. எல்லாத்துக்கும் ஒரு ஆப்பை டிபெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. எத்தனை கிளாஸ் தண்ணி குடித்தாய் அது சொல்லணும், எத்தனை ஸ்டெப்ஸ் வாக் பண்ண அது சொல்லணும். சுயபுத்தி நஷ்டமாயின் இருக்கக்கூடியதான காலம் அதுதான் ஸ்மிருதி ஸ்மிருதி பிரம்சம். ஸ்மிருதி எப்படின்னா ரிவைண்ட் பண்ணி பார்க்கக்கூடியதான திறமை, அது கிடையவே கிடையாது யாருக்கும். அத்தனை பேர் நிறைய மறந்துட்டார். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாருக்கும் அட்லீஸ்ட் ஒரு 100-150 டெலிஃபோன் நம்பர் எல்லாருக்கும் ஞாபகத்தில் இருக்குது. இன்றைக்கி அவாவால் நம்பரையே ஒரு செகண்டு கேட்டு சொல்கிறேன் ஃபோனுக்கிட்ட அப்படின்னு நோண்டி பார்ப்பேன். எல்லாம் போச்சு, ஃபோன் நம்பரே ஞாபகம் இல்லை. எப்படி அவனுக்கு எல்லாம் பகவானுடைய நாமங்கள்ல ஞாபகம் இருக்குது? 18,000 ஸ்லோகம் இருக்குது மகாபாரதத்தில், 400,000 மந்திரங்கள் இருக்குது வேதங்களில். இதெல்லாம் ஒரு காலத்தில் பைஹால் பண்ணி வச்சுருந்தா இன்றைக்கி எதுவுமே ஞாபகம் இருக்காது. ரிவைவ் பண்ணி பார்க்குறது கஷ்டம். மெனைய காலத்தில் வாத்தியார் மாதிரிலாம் பார்த்துருப்பேன்னுங்கார். எல்லாம் யாருக்குமே எந்த புஸ்தகம் தேவையில்லை, எந்த ஃபெசிலிட்டியும் வேண்டாம். வந்து உட்காந்தாருன்னா அவ ஆரம்பிச்சிருவா, கடைசி வரைக்கும் பர்ஃபெக்டாக முடிப்பா. இன்றைக்கி அத்தனை பேரும் இந்த இந்த டிவைஸை பார்த்தாக்க சொல்லறா. இப்போ நிறைய பேர் போயிடுது, அவங்களுக்கு மெமரி டிசப்பேர் ஆரம்பிச்சு. ஸோ ஸ்மிருதி பிரம்சம் வர்றதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படிங்கிறதுக்குடைய காரணம் கண்டுபிடிச்சிட்டோம் போ. ஸோ காமம் குரோதம் மோகம் ஸ்மிருதி பிரம்சம் சர்வநாச காரணத்துவாது. புத்தி பிரம்சம் வரும், புத்தினாலே ரொம்ப முக்கியம். புத்தி இல்லாதவனால எந்த பிரயோஜனமும் இல்லை. யாதேவி சர்வபூதேஷு புத்தி ரூபேண சம்சிதா நமஸ்தஸ்தே 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 நமோ நமஹான்னு தேவி மகாத்மத்தில் ரொம்ப முக்கியமான நமஸ்கார மந்திரம். புத்தி ரொம்ப தேவை. மகாவிஷ்ணு புத்தி சுரூபமானவர். பராசக்தியினுடைய அவதாரத்தில் மகாவிஷ்ணு புத்தி சுரூபமாக இருக்கிறார். சக்தியோட உடம்பில் ஒவ்வொரு தேவன்கள் ஒவ்வொரு உருவத்தில் அம்பாளுடைய அந்த பரபிரம ரூபத்தில் ஒட்டிக்கிறார். அப்படி தான் பராசக்தி ஆகிறது. அது வரைக்கும் சக்தி தான். அவ்வளவு சக்தி வாழ்ந்த இந்த மகாவிஷ்ணு புத்தி ஸ்வரூபமாக புத்தி நாசம் வந்தது அப்படின்னு என்ன அர்த்தம்? எதுவும் ஞாபகத்துலேயும் இருக்காது, எதையும் கத்துண்டா ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு ரீட்டைனிங் பவரும் இருக்காது. புத்தி நாசம், இந்த ரிட்ரீவிங் ஃபார்வேர்டிங் ரெண்டு ஃபெசிலிட்டி இல்லை, ஞாபகம் சக்தி இல்லை அப்படின்னா நேச்சுரலி சர்வநாசம் தான். அது இருந்தும் பிரயோஜனம் இல்லை. ஸோ சர்வநாசம் சர்வநாச காரணத்துவாது. இப்படி காமம் குரோதம் மோகம் ஸ்மிருதி நாசம் புத்தி நாசம் சர்வநாசம் இது அத்தனையும் உண்டாக்கி தரும் எது? துஷ்சங்கம். துஷ்சங்கத்தினால மனிதனுக்கு கிடைக்கக்கூடியதான பெரிய பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம்னா இதில் இருந்தார். அதனால்
துச்சங்கத்தில் ஒரு மனிதன் ஈடுபாடு இல்லாமல் இருந்தாலே இது எதுவும் இருக்காதுன்னு அர்த்தம். இந்த நோயெல்லாம் அவுட், இந்த டெஸ்ட் எதுவும் பண்ண வேண்டாம். இதில் இந்த அத்துலேருந்து தப்பிக்க முடியும் ஒரு மனிதனால். மனிதனுடைய மனசுக்கு அனுகூலமாக இருக்கக்கூடியது மனசா வாச்சா கர்மனா, சிச்சுவேஷன் ஆகலாம், ரியாலிட்டி ஆகலாம், ஏதோ மனிதனுடைய மனசுக்கு அனுகூலமான சுகஹேதுகு, சுகத்தை உண்டாக்குற பொருள், சுகத்துக்கு அனுகூலமாக, ஹேது அப்படின்னா காரணம், ஸோ சுகத்துக்கு காரணமான பொருள், அதை பார்க்கின்ற நேரத்திலேயோ கேட்கின்ற நேரத்திலேயோ ருசிக்கின்ற நேரத்திலேயோ அந்த குணத்தில் நம்மளுடைய மனம் செல்லுகிறது, நம்மளுடைய இந்திரியம் செல்லுகிறது என்றால் அதற்கு பெயர் காமம். ருசியான பொருளை சாப்பிட்றோம் அப்படின்னு ஆசை வந்தாலும் அது காமம். யாரோ சமையல் பண்ணிட்டு இருக்கா, சிரிஞ்சில் இழுக்கிற மாதிரி அரை மணி அரை கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட இழுத்து எடுத்துக்கிடுவார். செல்வே இருக்கு. மூணாவது வீட்டில் என்ன சமையல் பண்ணுறான்னு இங்கே உட்காந்து சொல்லுவார். செலவே. இதெல்லாம் காமாசக்தியை உருவாக்குறது, இதெல்லாம் காமத்தினுடைய லட்சணங்கள் அப்படிங்கிற. ஆகவே மகான்கள் என்ன பண்ணான்னா, நிறைய நேரம் அடிக்கடி அடிக்கடி மௌன விரதம் சொல்லி போட்டான். சொல்லத்தோடும் இது மனிதனுடைய இயற்கையாகவே இருக்கிறதான சுபாவம். ஆகவே சொல்லக்கூடாது தவிர்க்கணுங்கிறதுக்காக நான் ஒரு டிசிஷன் எடுத்தேன். என்னன்னா, ரொம்ப நாளாக ஒரு ஒன்று ரெண்டு வருஷம் ப்ராபபிளி இந்த ட்விட்டரில் யாராமில்ல ட்வீட் பண்ணுவாளே, அதற்கெல்லாம் கமெண்ட் பண்ணுறது சுதந்திர ஃப்ரீடம் இருக்கே, என்ன வேணால் எழுதிக்கலாம். ஒரு நாள் என் கோபம் வந்தது, ஒரு கெட்ட கோபம் வந்தது. என்ன டிசிஷன் எடுத்தேன்னா, இனிமேல் யார் எதை போட்டாலும் என்னே யாராலும் திட்டு எதுனா கூட ஐ வில் நாட் மேக் கமெண்ட், பார்த்து படிச்சுட்டு லைக் டிஸ்லைக் ஆளவிடு, அதோடு இது இவன் நான் கமெண்ட் மாட்டேன். இப்போ வரைக்கும், நாளைக்கு சொல்ல முடியாது, இப்போ வரைக்கும் 8-9 மாதம் ஆச்சு, ஐ எம் வெரி சக்ஸஸ்ஃபுல். ஒரு சின்ன விஷயம். ஸோ ரத்த கொதிப்புக்கெல்லாம் கண்ட்ரோல் கிடைக்கிறது, யாரெல்லாமோ தேவையில்லாத கன்றாவி எல்லாம் எழுதி வைக்க, இதுக்கு நம்ம போய் நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன், அவன் செஞ்ச பாவத்துக்கு நானும் இருக்கேன். நம்ம தான் மனசாக வாச்சா கம்மனா டிஎன்ஏவோட ப்ராப்ளத்தெல்லாம் படித்தாச்சு. எவனா செஞ்ச பாவத்தை நம்ம ஸ்மரணம் பண்ணால் கூட அதோட போர்ஷன் கிடைக்கும். இந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட் கிடைக்கிற கமிஷன் ஆட்டமா, யார் நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் அதுக்கு நம்ம வந்து மனசா வாச்சா கம்மனா பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோமானா நம்ம அக்கௌண்ட்டில் ஒன்று வந்து சேரும். ஸோ தேவையில்லாமல் கன்றாவித்தனத்தை பார்த்தா கூட பாவம் நம்ம கொஞ்சம் ஒட்டிக்கும். அதனாலே நிறைய நேரங்களில் கண்ணை மூடிட்டே இருக்கிற சுபாவம் மகர்ஷிகை கண்டுபிடிச்சா. இப்படி சின்ன 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 விஷயங்கள்லேருந்தே ஒரு மனிதன் தன்னையே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன வழி, என்ன மார்க்கம் அப்படிங்கிறத சூழ்நிலை நிறைய உருவாகத்தான் செய்யும். நாம் அதிலிருந்து எப்படி தப்பிச்சுக்கலாங்கன்னு நம்மளே தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா நமக்கு இன்னொருத்தர் எவ்வளோ சொல்லிக் கொடுத்தாலும் நாம் சுய முயற்சி எடுத்தால் மட்டும்தான் அதில் சக்ஸஸ் எதிர்பார்க்க முடியும். எத்தனை புராண புஸ்தகங்கள் படித்தும் பிரயோஜனம் கிடையாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆகவே மனிதனுடைய காமபூர்த்தி அடையாமல் முடியாமல் போகின்றதான நேரத்தில் வரக்கூடியதான ஒரு சூழ்நிலைக்கு பேர் கோபம். நினச்சது கிடைக்கல அப்படின்னா ஒரு டைப் ஆஃப் கோபம் வரும். அது நல்லதாக கேட்டதாக நீங்கள் தேவைப்பண்ணீங்க, ஒரு டைப் ஆஃப் கோபம் வரும். ஸோ அப்படி கோபம் டெவலப் ஆகிறது, அந்த கோபத்தினுடைய அடுத்தது மோகம் வர ஆரம்பிக்கும். இப்படி வரிசையாக ஒருத்தராக வந்து 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 என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய எல்லா விதமான புண்ணியத்தையும் அது தேவையில்லாமல் எடுத்துகிட்டு போயிடும். ஆகவே புத்தி இருக்கிற மனிதன் சசங்கத்தோட தொடர்பு கொண்டு முடிஞ்சளவுக்கு நம்மளுடைய கர்மாவை பரிசுத்தம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். துஷ்ட கர்மம் இக்காரணத்தாலும் செய்யறதுக்கு இறைவா எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்காதே. நீ எனக்கு உபகாரம் பண்ணாட்டாலும் விரோதம் இல்லை, ஆசீர்வாதம் பண்ணாட்டாலும் விரோதம் இல்லை,
தீய கர்மாவில் என்ன போய் தள்ளி விடாது. அதை செய்ய வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் வரக்கூடாது. நல்லதே பார்ப்பதற்கும் நல்லதே கேட்பதற்கும் நல்லதே சொல்வதற்குமான நாளை எனக்கு அமைச்சு கொடு. அந்த அளவுக்கு தான் நாம் நம்மளுடைய பிரார்த்தனை ரொம்ப எளிதாக்கி வைக்க வேண்டும். ஸோ ஸ்மிருதியினுடைய நாசம் ஸ்மிருதி நாசமாயிடும், பிரம்சமாயிடும். ரிட்ரீவிங் பவர் இல்லை. நிதித்தியாசனம்ங்கிறதான ஒரு அபியாசம் எல்லா சீடர்களும் பண்ணியாகணும், எல்லா பக்தர்களும் பண்ணியாகணும். நிதித்தியானத்தில் என்ன வரும் அப்படின்னா, நாம் என்ன கற்றுண்டோமோ அந்த மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்லி, என்ன ஞானத்தை நாம் உண்டோமோ அதை திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி இப்படி முயற்சி பண்ணிட்டு இருக்கிறது பேர் தான் நிதித்தியாசனம். அது எல்லாரும் செய்யணும். முன்னே காலத்தில் பார்த்துருப்பேன் நீங்கள், 50 வயசு கிழங்குகள் கூட இந்த பட்டிகை வரிசையாக சொல்லுவா, அத்தனை வயசாகினதுக்கு அப்புறமா கூட 1:1, 1x2 இப்படி வரிசையாக சொல்லிக்கிட்டே போவானவன். அதை மாதிரியே சும்மா 27 நட்சத்திரத்துடைய பெயரை சொல்லுவான். ஒரு தினச்சரியாவில் நித்திய கர்மா அனுஷ்டானத்தில் பஞ்சாங்கங்களை ஸ்மரணம் பண்ணணும். திதிவார நட்சத்திர யோக கரணத்துக்கு பஞ்சாங்கம்னு பேர். நான் நினச்சி பார்ப்பது உண்டு, என்னுடைய பாட்டி சாயந்தர நேரத்தில் ஜெபம் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா, நான் தான் மோஸ்ட் க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட் எங்கள் பாட்டியோடு. ஏன்னா எங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ள நிறைய இந்த கதைகள் மோதிக்கும். ஸோ கதை சொல்கிறதுக்கும் கேட்குறதுக்கும் ரெண்டு பேருக்கும் பயங்கரமான இன்ட்ரெஸ்ட்டு. அந்த நேரத்தில் ஐ ரிமெம்பர், சும்மா அஸ்வதி பரணி கார்த்திகா ரோஹிணி மகீரம் திருவாதிரை சொல்லிகிட்டு இருப்பான் ஜிபம் முடிச்சதுக்கு அப்புறமா. அப்புறம் வந்து மாதங்களுடைய 12 மாதங்களுடைய பேர். இதெல்லாம் எதுக்கு சொல்லுற அப்படி, இந்த ஸ்மரண போரும் அட்லீஸ்ட் அதோடு நமக்கு டையப் ஆகிடும், டச் அப் ஆகும். இப்போ அபிவாதையே சொல்கிறா ஒருத்தர், த்ராரஷ்யகா, அந்த கோதத்தினுடைய 3 ரிஷிகளை ஸ்மரணம் பண்ணுறார். இனஃப். மகான்களை ஸ்மரணம் பண்ணினா போரும் புண்ணியம் கிடைக்கும். கலியுகத்தில் ஸ்மரணத்தினாலேயே புண்ணியம் கிடைக்கும், சொல்லங்கிற அவசியம் கூட கிடையாது. ஆகவே அந்த மகர்ஷிகளுடைய ஸ்மரணம் பண்ணுற நேரத்தில் அவங்களுடைய டிஎன்ஏ ஏதாவது ஒரு போர்ஷன் நம்ம உடம்பில் ஒட்டிகிட்டு இருக்கும். 60,000 வருஷம் ஆகும் ஒரு டிஎன்ஏ பூரா சேஞ்ச் ஆகி இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு. புரியுறதா? நம்மளாம் ரொம்ப ஜாஸ்தி ஒன்றும் கிடையாது. மனித ஜென்மா கிடச்சி கிட்டத்தட்ட ப்ராபபிளி ஒரு 200-300 ஜென்மா முடிஞ்சிருக்கும் அவ்வளோதான். ஸோ கௌசிக கோத்திரத்தில் அப்படின்னா 3 மகர்ஷிகள், பாரத்வாஜ கோத்திரம், நைத்ரப காஷ்யப கோத்திரம் அப்படின்னு ஓரோ கோத்திரங்களில் வந்து கோத்திர பிரவரர்கள் இருப்பா, முக்கியமான ப்ரொப்பகேட் பண்ணவா. அதனால அவளுக்கு பிரவரன்னு பேர், டைட்டில். ப்ரொப்பகேட் பண்ணாதவா நிறைய பேர் இருப்பா, அவளுக்கு டைட்டில் கிடையாது. இப்போ ரூலிங் ஃபேமிலியில் 50,000 குழந்தைகள் பிறக்கும், எல்லோரும் ரூலர் ஆக முடியாது. ஒன்றோ ரெண்டோ கேஸுக்கு தான் டெசிக்னேட் போட்டிருப்பான் இல்லைவா. அதே மாதிரி ஒரு கோத்திரத்தில் நிறைய மகர்ஷிகள் பிறந்திருப்பான், அந்த மகர்ஷிகளுக்கு குழந்தைகள். விஸ்வாமித்திர மகர்ஷி பண்ண ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, அவர் வந்து வேதத்தில் ரிக்வேதத்தில் ரொம்ப பெரிய பட்டம் வாங்கினவர், மகாமந்திரங்கள் எல்லாம் உற்பத்தி பண்ணுறது அவர். விஸ்வாமித்திர மகர்ஷி அவருடைய பசங்களை எல்லாம் கூட்ட உட்காந்துவார் அவர் பண்ணுற நேரத்தில். சும்மா குழந்தைகளாச்சும் விளையாட போட்டு விட மாட்டா, என்ன ராஜா வல்லுவா அடி சுழந்து கேட்கலா. கூட உட்காத்தி விஸ்வாமித்திர மகர்ஷியினுடைய பையன், நான் இந்த மந்திரத்தை சொல்லுகிறேன் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக ஸ்டாம்ப் பண்ணியிருக்கான் ருக்வேதத்தில். மற்ற மகர்ஷிகள் யாரையும் ஒரு மகர்ஷி தான் பார்த்துருக்கேன் இது வரைக்கும். இவரை தவிர்த்து எதுக்கு சொல்லிட்டு வரேன் அப்படின்னா, நாம் சத்கர்மா பண்ணுகிற நேரத்தில் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களை அட்லீஸ்ட் மரணம் பண்ணுற லெவலுக்காவது கொண்டு உட்காத்தணும்.
கணவன் மனைவி சேர்ந்து சத்கர்மாக்கள்லாம் பண்ணணும்னு நியம நிஷ்டர்கள். சப்போஸ் மனைவிக்கு ஏதோ சூழ்நிலை சரியில்லை, அவங்களால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, இருந்தாலும் பண்ணலாம். ப்ரொவைடட் 41 அடிக்குள்ளே இருக்கணும் அந்த ரேஞ்சுக்குள்ளே. அதாவது ஒரு கணவனுடைய மனைவியினுடைய ஆரா எக்ஸ்சேஞ்சு வந்து 41 ஸ்டெப்ஸுக்கு தான். 42 ஸ்டெப்பில் போனால் கூட அவளோட ரிலேஷன்ஷிப்பு சேதமாயிடும், கட்டு விழும். இந்த 41 அடிக்குள்ளே நீங்கள் டெலிபதி பண்ணி பாருங்கோ, ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஆக்டிவிட்டி. நான் நிறைய டெஸ்ட் பண்ணுவேன், 100%க்கு 100% சக்ஸஸ்ஃபுல், ஒரு சிங்கிள் கேஸ் ஃபெயிலியர் கிடையாது. கொண்டு மாண்ட மேலே இருக்கிற பாத்திரத்தை அங்கேருந்து கீழே இருக்கன்னு நினச்சா போகும். என்னுடைய சகோதரம் நினச்சா போர் நான் கரெக்டாக வேலை போய் எடுத்துகிட்டு போயிருந்தேன், இல்லை நான் நினச்சா போர் அதை ஏதாவது அதை பண்ணியிருக்கேன். அந்த அளவுக்கு யூ கேன் டெஸ்டன்சி. ஆனால் 41 அடிக்குள்ளே இருக்கணும் இந்த விவகாரம். இது மனிதர்கள் சாதா நல்ல ஒரு மனம் ரெண்டு உருவமாக இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இப்போ மகர்ஷிகள் உட்கார்ந்த இடத்துல இருந்து பல ஆயிரக்கணக்கான அடி அவங்களுடைய வேவ் லெங்க் மூவ் ஆன ஆரம்பிக்கும். பகவத் பாதர் ஆரியாம்பா கடைசி நாள் அன்னைக்கு அவங்களுடைய கடைசி காலத்தில் சங்கரனை ஸ்மரணை பண்ணுறா. சங்கரனை ஸ்மரணை பண்ணுகிற நேரம் இந்த அம்மா கேரளாவில் இருக்கா, பகவத் பாதர் வந்து ஆந்திர மாநிலத்தில் உட்காண்டிருக்கார், ஆந்திரா பிரதேசத்தில் இருக்கார். அவள் அம்மா ஸ்மரணை பண்ணுறா, சங்கரா எனக்கு உடனே ஓடிவா, எனக்கு உன்னை பார்க்கணும் போய் எனக்கு கடைசி காலம் வந்துடுத்து போட்டிருக்கு அப்படின்னு அடுத்த நிமிஷத்தை வந்து விட்டாருங்க. தட் மீன்ஸ் சங்கரருக்கும் அவள் அம்மாவுக்கும் இருக்கிறதான அந்த வேவ் லெங்க்த்து எத்தனை கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 1400 கிலோமீட்டர் ப்ளஸில் அந்த த வேவ் கேன் மூவ். இமேஜின் பண்ணி பார்க்க நீங்கள். இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறதான இப்பத்த நிலைமையில் பார்த்து போனீங்கன்னா குழந்தைகள் எங்கே இருக்கா நீ போய் தேடுறான் ஃபிசிக்கலாக, உட்காந்த இடத்துல உங்களை கண்டுபிடிக்க முடியாது. பல தாய் தந்தைகளுக்கு இப்போத்த பிரச்சனை என்ன, ஸ்மிருதிபம்சம் வந்து கொடுத்து புரியுறதா, குழந்தைகள் நல்லது கெட்டது பண்ணுறதை தடுக்க வைக்க முடியும் தாய் தந்தை நினச்சாங்களானா, இவங்க போடுறதான இந்த கண்டிஷனில் மனசுக்குள்ளே கட்டுப்பாடு போட்டாலானா அந்த பசங்களால் எந்த காரணத்தினாலையும் 1 inch மூவ் பண்ண முடியாது. குழந்தைகள் நல்லபடியாக எக்ஸாம் எழுதணுமானா தாய் தந்தை இங்கேயிருந்து படித்து சொல்லலாம், டெலிபதியில் அங்கே வரும். அவங்களால் எக்ஸாக்ட்லி இந்த ஆன்சரை பண்ண முடியும். கொஸ்டின் பேப்பர் கையில் கிடச்சிட்டு பையன் தவிக்கிறான், அதுக்கு என்ன ஆன்சர் தெரியாது அப்படின்ட்டு அந்த நேரத்தில் மனசுக்குள்ளே அவங்க இது போஸ்ட் பண்ணானா அம்மா அந்த சாப்டர் எடுத்து இங்கேருந்து படித்தாச்சுன்னா அவனுக்கு இங்கே ஆன்சர் அவங்க புத்தியில் பதியும். இந்த டெக்னாலஜியில் ஒரு காலத்திலிருந்து ரீசன்ட் டைம்ஸில் கூட இருக்குது. நிறைய குரு சீடர்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணி பல விஷயங்கள் ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறா. அதுக்கு தொலைபேசி வாலிபேசி ஒன்றும் இல்லை டைரெக்டாக. ஆனால் அந்த அளவுக்கு நாம் கெட்டுப்போகாமல் இருந்திருக்கணும், அவ்வளோ பியூரிட்டி இருக்கணும். கிளாஸில் பூரா டஸ்ட் இருந்து வச்சுக்கோளே, எதுவும் பிரதிபிம்பம் வராது, அதோ பிம்பம் தான் இருக்கும், ஒரே பூத மாட்டமாக இருக்கும் பார்க்குறதுக்கு, கிளாரிட்டி இருக்காது. ஸோ மகான்கள் தங்களை சுத்தமாக்கி வச்சுக்கிறதுனால, சுத்த ஸ்படிகமாக்கி வச்சுருக்கிறதுனால எதிரில் எவரா ஒருத்தர் வந்து நின்னானா அவன் பிரச்சனை என்னான்னு அப்பயே தெரிஞ்சு போயிடுறது, சொல்லவே வேண்டாம். இப்படி தான் மகான்கள் கண்டுபிடிக்கிறான் நம்ம என்ன பிரச்சனை வச்சு அங்கே போயிருக்கோம் அப்படின்ட்டு புரியுறதா. இதெல்லாம் ப்ராக்டிஸ்னாலே நம்ம மனிதனால் அடைய முடியும். தன் பகவத்பாதர் சொல்கிறார், பகவத் பக்தி கிடைப்பதற்கு சச்சிந்துகளினுடைய அவசியம் தேவை, சத்சங்கத்தினுடைய அவசியம் தேவை. இது ரெண்டும் இல்லாமல் போனால்
அந்த மனித வாழ்க்கையில் எல்லாமே சர்வநாசம். ஸோ ஒவ்வொன்றொன்னொன்றா நாசமாக போய் எல்லாம் கடைசியில் பூர்ணமாகவே போய்விடும். அதனால தான் ஒரு சாதகன் சதாசர்வ காலத்திலையும் மனசுக்குள்ள நித்தியசுத்தனாக இருக்கிறதான இறைவனை நினைக்கின்ற நேரம் அவனோட உடம்புக்குள்ள நித்தியசுத்தத்தை உருவாக்கக்கூடியதான ஹார்மோன்ஸ் டெவலப் ஆகும். அதனால் நம்மளுடைய டிஎன்ஏ ரெக்டிஃபை ஆகும். ஒரு நாளைக்கு நமக்கு பகவானுக்கும் வித்தியாசமே தெரியாமாயிடும். அப்போதான் அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லிக்க முடியும். அப்படி மகர்ஷிகள் இந்த எக்ஸசைஸை பண்ணி 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 கடைசியில் தே கம் டு த கன்க்ளூஷன் தட் அகம் பிரம்மாஸ்மி, ஐ ஆம் நன் அதர் தேன் த பிரம்மம் இட் செல். அதை என்ன பண்ணா அப்படின்னா நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணுங்க. நீங்கள் இதே மாதிரி எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ட்ரை டு ரீச் தட் ஸ்டேஜ். காரணம் என்னன்னா அவங்க செல்ஃபிஷ் கிடையாது. தே குட் ஹவ் கெப்ட் திஸ் சீக்ரெட் பேட்டன்ட் எல்லாம் எல்லாம் பண்ணி நல்ல ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டாலருக்கு வைக்கலாம். பண்ணலை. அத்தனை சீடர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டான் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அவங்க இன்னொருக்கு சொல்லி கொடுத்து இன்னொரு சொல்லி கொடுத்து பல பேர் சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து கடைசியில் நைமிஷாரணத்தில் வந்து கொட்டுறது எல்லாம் மழையாட்டம். 64,000 ரிஷி குடும்பங்கள் வாழ்ந்த இடம் நைமிஷாரண்யம். ஒரு ஆள் கிடையாது. அங்கே தான் டிஎன்ஏ பவர் எப்படி இருக்குன்னு தெரியுமா? அங்கே தான் ஆறா லெவல் எப்படி இருக்குன்னு தெரியுமா? அங்கே போய் உட்காந்து பார்த்தா தெரியும். நம்மளுடைய பல ஜென்மாக்கள் இருக்கிறதான ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு அந்த மண்ணில் காலு பட்டா போகும். ஆதி அனாதியாக இருக்கக்கூடியதான இறை தத்துவத்தை நாம் உணர வேண்டுமானால் முதல்ல நாமளை நம்மளுடைய எக்ஸிஸ்டன்ஸை புரிஞ்சுண்டு தெரிஞ்சுண்டு நம்மளுடைய ஃப்ரீக்குவன்சியை வந்து மேக்சிமம் மேட்ச் பண்ண ட்ரை பண்ணணும். இப்போ இந்த டிஜிட்டல் ஃப்ரீக்குவன்சி இருக்கே, ஃப்ரீக்குவன்சி மோடு எஃப்எம் எஃப்எம் ரேடியோ ஸ்டேஷன் எல்லாம் கேட்பேல. தெர்வாஸ் ஒன் அதர் ஸ்டேஷன் கால் ஏஎம் ஸ்டேஷன் இல்லை, அனலாக் மோடு. அந்த அனலாக் மோடில் என்ன ஆகும் அப்படின்னா ஹிண்ட்ரன்ஸ் எதாவது வந்தால் அந்த பக்கம் கேட்காது. இப்போ நீங்கள் அண்டர் பாஸில் போனேன் இல்லைன்னா மலைக்கும் பக்கத்தில் போனேன்னா எடுபடாது. ஃப்ரீக்வன்சி மோடில் இட் வில் பாஸ் த்ரூ அந்த வேவ்ஸ். அதை மாதிரி மனிதர்கள் ஹையஸ்ட் ரிஃபைன்டு டிஜிட்டல் வேர்ஷன் ஆகிற நேரத்தில் மகான்கள் ஆகிற நேரத்தில் எவ்வளோ பெரிய மலையும் சமுத்திரத்தையும் தாண்டி செல்லும் இந்த சக்தி. சுவாமி விவேகானந்தர் கன்னியாகுமரியில் ஒரு சின்ன பாறை மேலே உட்கார்றார். நீங்கள் போனால் பார்க்கலாம். இப்போ அவரோட பாதம் இருக்கும் அந்த இடத்துல விவேகானந்தர் ராக்னு பேர் ஓவரால். அங்கே ஒரு மெடிடேஷன் ஹாலும் இருக்குது. அங்கே உட்காந்து அங்கேருந்து கஹாவிலாசத்துக்கு 4,000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. நாம் நம்மளை ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி பார்க்குற மாதிரி இந்த ரூமுக்குள்ளே சுவாமி விவேகானந்தர் இங்கே உட்காந்து கண்ணை திறந்து பார்த்தாரான்னா கைலாசத்தை பார்ப்பார் நேரடியாக. கைலாசபதி 4,000 கிலோமீட்டர் ஈ கேன் ரீச். அவருடைய ஃப்ரீக்குவன்சி லெவல் நினச்சி பார்க்கணும். ஆதிசங்கர பகவத் பாதர் 8,000 கிலோமீட்டருக்கு சரௌண்ட் பண்ண முடியுமா அவருடைய நெட்ஒர்க்கை? அது பிறவியில் பல காரியங்கள் சாதித்து அறிவை தேடி 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 கிடைச்சதுக்கு அப்புறமா ஹீ குட் ட்ராவல் பியாண்ட் அர்த்து. அதாவது 43,000 கிலோமீட்டருக்கு மேலே தி வேவ்ஸ் கேன் ட்ராவல். அதை மாதிரி ஒவ்வொரு மகான்களில் ஒருத்தருக்கு பேர் வியாசர், இன்னொருத்தருக்கு பேர்
கஷ்யபர், இன்னொருத்தருக்கு பேர் கபிலர், இன்னொருத்தருக்கு பேர் வசிஷ்டர், இன்னொருத்தர் பாரத்வாஜர். இப்படி எண்ணற்ற மகான்கள் நம்ம உலகத்துக்கு, நம்ம ஊரில். உக்காந்தரத்திலிருந்து பிரம்மாண்டத்தை பூராவும் ரவுண்ட் பண்ண முடியுமா அவங்களால், அவங்களுடைய வேவ் லெங்க்த்தை வச்சுக்கிட்டு நினச்சி பார்க்கணும். அப்படிதான் இங்கே உட்காந்து எழுதினா, இந்த நட்சத்திர மண்டலம் எது, இந்த நட்சத்திர மண்டலம் எது, இது ஜேஷ்டா நட்சத்திரம், இது சிரவிஷ்டா நட்சத்திரம், இது உத்தரபகு நட்சத்திரம், இன்றைக்கி புனர்பூச நட்சத்திரம், நாளைக்கு தைப்பூசம். கிறிஸ்டல் கிளியராக எந்த விதமான சந்தேகம் இல்லாத கால்குலேஷன் உட்கார்ந்த இடத்துலிருந்து. ஜேஷ்டா நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரத்துக்கு பேர் கேள்விப்பட்டிருப்பேன் அல்லவா? கல்யாணமாகறது கொஞ்சம் கஷ்டம் நட்சத்திரத்தில் பிறந்தா. ஏன் ஜேஷ்டா நட்சத்திரத்துக்கு பேர்? இருக்கிற நட்சத்திரங்கிறதுலேயே பெரிய நட்சத்திரம் இதுதான், அதனால அதுக்கு ஜேஷ்டா நட்சத்திரம்னு பேர். அவங்க எங்கே போனாலும் நாங்கள் தான், நான் தான் பெரிய ஆளுன்னு காட்டிக்க வேண்டியவன். இந்த ஜேஷ்டா நட்சத்திரத்துக்கு ரொம்ப பெரிய சக்தியை கொடுத்துருக்கு ஜோதிஷாஸ்திரத்தில். 27 நட்சத்திரங்கள் வழியாகத்தான் சூரிய மண்டலத்தை ரீச் பண்ண முடியும். இந்த சயின்டிஸ்ட் அனுப்புறதான ராக்கெட்டில் அவனுக்கு ரீச் ஆகாது, லிமிட்டுக்கு மேலே. 27 நட்சத்திரங்கள் மார்க்கம் வழியாக சூரிய மண்டலத்துக்குள்ளே எப்படி போய் இறங்கலாம்னு சாஸ்திரத்தை விதிச்சிருக்கு. 27 நட்சத்திரங்களினுடைய கண்ட்ரோல் 9 கிரகங்களுக்குள்ள இருக்கு. 9 கிரகங்களுடைய கண்ட்ரோல் 3 வீதியில் இருக்கு. அந்த 3 வீதி என்பது வந்து சூரியனுடைய நேர் பாகம், இடது பாகம், வலது பாகம். தட் மீன்ஸ் சூரியனோட பின்னாம்புறம் வந்து இருட்டாக இருக்கு. மாடர்ன் சயின்ஸ் கண்டுபிடிச்சு கொடுத்து ஃபைனலாக, சூரியனில் வந்து ராத்திரி இருக்குது, சூரிய மண்டலத்தில் இருட்டு இருக்கு. இது எப்போ கண்டுபிடிச்சது? இந்த கலியுகத்தில் 12,000 வருஷத்துக்கு முன்னாடி. இதை மாதிரி எத்தனையோ கலியுகம் முடிஞ்சு 28வது கலியுகம் இது. அஷ்டாவிகும் சதித்தமே கலியுகே பிரதமே பாதே ஜம்பூத்தீபே பாரத வர்ஷே பரதக்கண்டே மேரோகோ. தட்சிண பார்ஷத்தில் இருக்கக்கூடியது, இமாலயத்துக்கு கீழே இருக்கிற எல்லாம் தட்சிண பார்ஷம். உத்தர பார்சத்துக்கு கிரியை இல்லை, எல்லாம் ஆத்மரூபத்தில் மட்டும்தான் டிரான்சாக்ஷன். அதனால தான் மகா கைலாசத்தில் போனேன்னா உத்தர பாதத்தில் இருக்கிறதாரத்துக்கு சக்தி ஜாஸ்தி, அங்கே அட்ராக்ஷன் ஜாஸ்தி. இப்படி சூரிய மண்டலத்துக்குள்ளே எப்படி போய் ஜம்ப் பண்ணலாங்கிற அளவுக்கு சொல்லி கொடுத்துருக்கு சாஸ்திரம், நம்ம சாஸ்திர விதியில். அதையெல்லாம் உட்காந்தரத்திலிருந்து வெறும் தியானத்தில் மட்டுமே உட்கார்ந்து கண்டுபிடிச்சிருக்கா. அவங்களை அப்ரிஷியேட் பண்ணணுமா இல்லை? இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த கிராண்டு கிடச்சி அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் வச்சு கிடக்கிறதான சர்டிஃபிகேட்டை சப்போர்ட் பண்ணணுமா நம்ம தீர்மானிக்கணும். ஆகவே அவ்வளவு பெரிய ஸ்ரத்தையை ஒரு மனிதன் உருவாக்குறதுக்கான காரணம் என்னன்னா அவனுடைய சாதனா சக்தி. ஆகவே ஒரு சாதகன் பெண்களுடைய, பெண்கள் ஆண்களுடைய ரெண்டு பேருக்கு எடுத்துக்கணும், சாதகன் பெண்களுடைய ஸ்திரீ சங்கிகளுடைய சங்கத்தை நிச்சயமாக கைவிட வேண்டும். அப்புறமா சுகமான ஏகாந்தம். ஸோ ஏகாந்தத்துக்கு சுகம்னு சாஸ்திர விதி. ஏகாந்தத்துக்கு இந்த காலத்து ஏகாந்தம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சைக்காட்ரிஸ்ட். ஏகாந்தத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் பைத்தியம் உண்டு. மனிதன் ஜெனரலாகவே பைத்தியம்தான். ஒரு நாளைக்கு தூங்கலை அப்படின்னா மறுநாளைக்கு எல்லாருக்கும் பவர்வே அமாவாசை தான். அதுவும் முக்கியமாக 12 மணிலேருந்து 2 மணி வரைக்கும். இந்த டைமில் தான் ஓவர் ஆளுக்கு நடக்கிறது உடம்பு பிரெயினுக்குள்ளே. பாஸ்ட் மெமரி, கோபத்துண்டவா, தவிச்சுண்டவா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறது 12 to 2. மற்ற நேரங்களில் வேறையில் தான் க்ளீன் பண்ணும். இந்த 12 தூங்கி 12
தூங்கி எழுந்தவன் மட்டும்தான் பரவாயில்ல போ, நேரத்துக்கு ஏதோ திட்டிருக்கான் போல் இருக்கு, இன்னைக்கு கோயில் சொல்லிட்டும் மன்னிச்சுடுவான். இந்த 12 to 2 தூங்கலை மன்னிக்க மாட்டான். சான்ஸ் கிடைச்சா இவன் எப்படி அவங்க ஒத்துறணும் போதவர். அது ஓவர பீரியடு, ஒரு 4 நாளைக்கு தூங்காமல் போட்டான்னா அவன் உடம்புல அதை இழுக்க ரொம்ப கஷ்டம். அவன் தான் லேட்டர் பிகம் ஏ சைக்காட்ரிக். அப்புறமா அவனுக்கு வந்து சிச்சுவேஷன்ஸை கிரியேட் பண்ணி அவன் பிரெயினை வந்துட்டு தே ஹாவ் டு கோ பேக்வேர்டு. இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போனவன் பிரெயினை. சைக்காட்ரிஸ்ட் ரொம்ப கஷ்டம். அவன் தூங்க வச்சு தூங்க வச்சு தூங்க வச்சு தூங்க வச்சு நாளை வந்து டிக்ரீஸ் பண்ணி கொண்டு வருவார். யூனோ வை தேர் மே புட்டிங் பீப்புள் டு ஸ்லீப், தே வாண்ட் டு டேக் பேக். அவள் இத்தனை நாளாக இருந்ததை கம்மி பண்ணணும். இந்த இன்சிடெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற லெவலில் கொண்டு போன அந்த உடம்பை. பேக் டு த ஃபியூச்சர் பார்த்துருக்கீங்களா சினிமா? இத்தனை பேர் பார்த்துருக்கேன் உள்ளே என்னையா இல்லைங்க, இது ஒன்றுமே பார்க்கல, யாருமே பார்க்கல, போய் பாருங்கோ பார்த்து சொல்கிற கான்செப்ட் புரியும் உங்களுக்கு. They have to take you back. இந்த ஃபைட்டிங் இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற நிலைமையில வரைக்கும் ஃபைட் பண்ணியிருக்கலை, அவனோட அவர்ஷன் இருக்கலை, அவனோட மித்திரதா இருந்த பிரச்சனை இருக்கலை. தேட் மீன் தே ஹாவ் டு டேக் யூ பேக் வேர்டு. அப்புறம் அந்த இடத்துலேருந்து சொல்லுவான், உலகத்தில் யாரும் சத்ரு கிடையாதப்பா, எல்லாரும் மித்திரம். பேஸ்ட் ஆன் த சிச்சுவேஷன்ஸு அதோ எஸ்க பெஸ்கெல்லாம் சொல்லுவா, திஸ் ஹாஸ் நத்திங் டூ வித் யூ, யூ ஆர் கிரேட். அப்போ வேதாந்தமெல்லாம் வெறும் ஒன்றை ஒன்றும் அட்டாக் பண்ணாது, ஒன்று ஒன்றும் ஒட்டிக்காது, அப்போ நீ ஆத்மா. இப்போ டேக் திஸ் மெடிசன் அவ்வளோதான். இட்ஸ் ஆல் ரியாலிட்டி. எப்பேற்பட்டதான வேதிக் ரியாலிட்டியை டுடே பீப்புள் ஆர் கேஷிங் இட். நினச்சி பாருங்கோ, இதெல்லாம் கிருஷ்ணராம கோவிந்தா சொன்னால் சர்வம் கிடச்சிடும். இது எந்த படிப்பு படிக்க வேண்டாம். அச்சுதாயமா அனந்தாயனமா கோவிந்தாயனமா 3 தடவை பிராசனம் பண்ணிட்டா பெரு ஒழுங்கா. ஆனால் சொன்ன மாதிரி பண்ணோமானம், தட்ஸ் த ரியாலிட்டி. ஸோ மனிதன் சுகமான ஏகாந்தத்தை ஜாகிரதையாக கட்டி காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறது. ஏகாந்தத்தை தொலைக்கிறதுக்கு நிறைய இன்சிடென்ட் உண்டு. எஸ்பெஷலி இந்த காலத்தில் ஏகாந்தத்தை இருக்கிறது ரொம்ப கஷ்டம். எத்தாவது மெசேஜ் வரும், ஏதாவது டிஸ்டர்பன்சஸ் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ ஏகாந்தங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஏகாந்தத்தில் சுகம் இருக்குது. எப்பேற்பட்டதான சுகம், அதுக்கு பெரிய ட்ரைனிங் இருக்குது. சப்போஸ் நமக்கு யாரையெல்லாம் வெறுக்கிறோமோ அவங்களுக்கு எல்லாம் அன்றைக்கி ஹாலிடே கொடுக்கறது கொள்ளுற நாள். ஃபார் எக்ஸாம்பிள், தட்ஸ் யூ ஸ்டார்ட் வித் யுவர் ஏகாந்தத்தை. மகான்களுக்கு யாரை பற்றி எதையும் ஒன்றும் கவலை இல்லை. அவங்க அதனால் அவன் ஏகாந்தத்தை வந்து ரொம்ப இறைவனோட செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தான். இறைவனை எவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தாலும் பத்தாது. எவ்வளோ நேரமான பார்த்துட்டே இருக்கலாம் இறைவனுடைய ஆக்டிவிட்டி, திஸ் எண்ட்லெஸ். ஒரு பாட்டு இருக்குது தெரியுமோ, பரமாச்சாரியர்கள் பற்றி ஒரு பாட்டு எழுதுங்க, பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது அப்படின்ட்டு ஒரு பாட்டு கேட்டுருக்கலாம். ஒரு 10 தடவை கேளுங்க பாட்டு, சும்மா எழுதியிருப்பாரு சார். நீங்கள் போத விஜானம்னு பேர் இதுக்கு, அதாவது சயின்டிஃபிக் கான்சியஸ் ஆர் கான்சியஸ் சயின்ஸ், அட்வான்ஸ் ஃபிலாசபி, நமக்கு தேவையில்லை அதெல்லாம் பற்றி. ஸோ காமக்ரோதாதிகள் காரணத்தினால துத்சங்கம் சர்வதா நாம் தியாகம் பண்ணணும். அது இல்லைன்னா தே வில் ஸ்டார்ட் ரூலிங் ஆன் அஸ். அதனால் சத் சங்கம் கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, துச்சங்கத்தில் போகாமல் இருக்கிறது சேஃப்டி. ஆஸ் சிம்பிள் ஆஸ் த. 45வது சூத்திரம், தரங்காயிதா அபீமே சங்காது சமுத்ராயந்தே. தரங்காயிதா அபீமே சங்காது சமுத்ரா சமுத்ராயம் தே. தரங்கம் அப்படின்னா வேவ்ஸ். சமுத்திரத்தில் வேவ் இருக்குது, பேச்சில் வேவ் இருக்குது, சவுண்ட் வேவ்ஸ், ஏரில் வேவ் இருக்குது, ஏர் வேவ்,
மனசில் ஒரு வேவ் இருக்குது, மைண்ட் வேவ்னு பேர். இந்த மைண்ட் வேவ் வந்து ரொம்ப பவர்ஃபுல் ஒன். உட்கார்ந்த இடத்துல இருந்து சந்திர மண்டலத்தில் இப்போ நான் ட்ராவல் பண்ணுற மாதிரி நினச்சி பார்க்கணுமாண்ணா என்னோடய வேவ் அங்கேக்கு ரீச் பண்ண அவ்வளோ. ஐ கேன் விஷுவலைஸ் சந்திர மண்டலம், செவ்வாய் கிரகம் எப்படி இருக்கும், கேன் யூ செவ்வாய் மண்டலம். செவ்வாய் மண்டலத்துக்கு செவ்வாயில் இருக்கிறதான மண்ணுடைய கலரை விட ரொம்ப முக்கியம், அதில் இருக்கிறதான ஆகாயத்துக்கு முக்கியத்துவம், அதில் இருக்கிறதான ஆகாயத்துக்கு செவந்த ஆகாயம்னு பேர், ரிக்வேதம் சொல்கிறது. இப்போ அவ்வளோ பில்லியன் செட் பண்ணியிருக்காதுமா அது கண்டுபிடிக்கிறதுக்கு. நமக்கெல்லாம் நீலாகாயம் பூமிக்கு, செவ்வாய் கிரகத்துக்கு செவந்தாக. ஆகவே அந்த ரிஃப்ளெக்ஷன் மண் வந்து செவந்ததாக அதையும் ப்ரூவ் பண்ணியிருக்கா. ஆக்சுவலி மண் வந்து செவந்தது கிடையாது, மார்ஸ் இருக்கிறது. ஒரே சந்தேகம் எல்லாருக்கும், இங்கே வேதத்தில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லி கொடுத்துருக்கா. இப்போ ஒரு ப்ளூ கலர் லைட்ரு போட்டுட்டோம்னா எல்லாருடைய முகம் எல்லாருடைய உடம்பும் ப்ளூ கலராக தெரிய ஆரம்பிக்கும் அல்லவா. ஸோ ஆகாயத்தில் இருக்கிறதான அந்த செவந்த வர்ணம், அந்த டோட்டல் மார்ஸினுடைய மாசையே சிவப்பு வர்ணமாக ரிஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறது. ப்ளஸ் சூட்டில் வறக்கிற நேரத்தில் மண் ப்ரௌன் கலர் ஆகிடும் அல்லவா. இந்த கடலை வறக்கிறது பார்த்துருக்கேல்ல ரோட் சைடில், அதை மாதிரி ரோஸ்ட் ஆகிடுத்தது. ஸோ தரங்காயிதா அபிமே, அது எப்படின்னா சங்காது சமுத்திராயந்தே. இந்த காமக்ரோதாதிகள் என்பதான திருடர்கள், என்ன மனிதனுடைய த்ரெட்ஸு, ஆரம்பத்தில் சின்ன அலைகள் வந்து போகிற மாதிரி இருக்கும் லைட்டாக. ஆனால் துஷ்ட சங்கத்தினுடைய சகவாசம் கிடைப்பதனால அந்த அலை வந்து ரொம்ப பெருசாகி 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 ஒரு ஓஷன் சைஸில் பெரிய சமுத்திர மாட்டமாக ஆகிவிடும். ஒருத்தர் உப்மா பண்ணுறார், சாதாரணமாக உப்மான்னு எல்லாருக்கும் தெரியும், தேங்காண்டு தான் யூஸ் பண்ணியிருப்பார், வேறு எதான் போட்டால் அது அவ்வளோதான் படுத்துடும். சில பேர் கடைசியில் ஒரு ஸ்பூன் நெய்யை விடுவார். ஏ ஹோட்டல் உப்மா இஸ் டேஸ்டியர் தான் ஹோம் உப்மா, ஹோட்டலில் நெய் யூஸ் பண்ணுவார் இல்லைன்னா டால்டா யூஸ் பண்ணுவார், கடைசியில் ஒன்று ரெண்டு ஸ்பூன் விடுவார். இந்த டோட்டல் உப்மாவோட வாசனை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும். அதுபோல் நம்மளுடைய வாசனைகள் சத்வாசனை துர்வாசனைங்கிறது ரெண்டும் இருக்குது. நாம் வந்து இயற்கையாகவே காமக்ரோத லோப முகம் அதம் ஆச்சரியங்கிறதால இந்த ஆறு எதிரிகளுக்கு அடிமை. இது நம்மளுடைய இன்ஹெரிட்டட் ப்ராப்பர்ட்டி, நோ ஒன் கேன் ஸ்னாச் ஃப்ரம் அஸ். ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிறதான பெரிய ப்ராப்பர்ட்டி என்ன, பிறக்கிறதே கொண்டு வரதான சொத்து, பேட்டர்னல் மேட்டர்னல் ப்ராப்பர்ட்டி எதுனா காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம். பிறவியிலேயே கிடைக்கிறது எல்லாருக்கும் அம்பண்டண்ட். எவ்வளவு எடுத்தாலும் தீராது, பூமியில் மண் எடுத்து தீர முடியுமா, அதை மாதிரி அந்த அளவுக்கு அத்தனை பேருடைய உடம்புல ஒட்டின்னு இருக்கு. அப்படியே இப்போ திக்கா, இது யாரும் சொல்லி கொடுக்க வேண்டாம், யாரும் வளர்க்க வேண்டாம், தீனி போட வேண்டாம், அது பாட்டுக்கு வந்திருக்கு. காட்டில் செடி கொடி மரங்கள் இருக்கிற மாதிரி. அதனால் தான் சம்சார பங்க நிர்மக்ன சமுத்தரண பண்டிதாயை நமகான் லலிதாசஸ்திரத்தில் வாக்கியம் சொல்கிறோம். அதே மாதிரி மிருத்யுதாரி குடாரிகாயை நமகான்னு போட்டோம் இன்னொரு நாமத்தில். ஸோ இந்த மொத்தம் ஃப்ரேக்ரன்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகிறது, இதில் இருக்கிறதா இந்த வாடை, இந்த மனம் எப்படி சேஞ்ச் ஆகிறதோ ஒரு ஸ்பூன் விடுறதுனால. அதை மாதிரியே நம்மக்கிட்ட எவ்வளவு நல்ல குவாலிட்டிஸ் இருந்தாலும் இந்த ஆறு பேரில் ஏதாவது ஒருத்தன் உள்ளே பூந்துட்டானா ஹி வில் என்ஷோர் இந்த ஆறையும் முழுங்கிடுவார், சாப்பிட்டுடுவார். அதனால் என்ன தலைகளாக இருந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஆறு பேரை
அட்லீஸ்ட் எழுந்திரக்க விடக்கூடாது, வளர விடக்கூடாது, புதுசாக அக்வைர் பண்ணக்கூடாது. இதுக்கு நம்ம முயற்சி பண்ணோமானாலே இந்த ஜென்மாவில் இட் இஸ் ஓகே, குட் போரும். இந்த 6 பேப்பர் பாஸ் பண்ணால் போரும், ஒன்றும் ஈஸி கிடையாது. இன்ஃபேக்ட் குவைட் இம்பாசிபிள். ஆனால் 100க்கு 100 ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு பதிலாக ஒருவேளை ஃபஸ்ட்டு பேப்பரில் 40 மார்க்கு, காமத்தில் குரோதத்தில் 67.5 அவுட் ஆஃப் 100, இப்படி ப்ளஸ் மைனஸில் வந்து இந்த 6 பேப்பரில் மொத்தம் 600 மார்க் இந்த எக்ஸாமுக்கு. இந்த 6 பேப்பரில் எத்தனை பர்சன்டேஜ் சுயநலம், சுய உணர்வோட கான்சியஸ்லி நம்மளால் ரெக்டிஃபை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வி ஆர் சக்ஸஸ்ஃபுல். இந்த ஜென்மாவில் நம்மளால் பண்ண முடிஞ்ச பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட். இந்த சிஏ பேப்பர் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கிற ப்ராப்ளம் இது. ஆகவே தரங்கம் போல, சின்ன சின்ன அலைகள் போல் இது பாட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பெருசாகிடும். சுனாமி வரது எப்படி வந்தது? ரொம்ப லைட்டாக சின்ன சின்னதாக அலை வரா மாதிரி வந்தது, பெருசாக வந்து வந்து எல்லாத்தையும் கல் பண்ணிட்டு போயிட்டது மாதிரி. ஸோ காமாதிகள் மனிதனுடைய ஜென்மசித்தம், அவனுக்கு பிறவியிலிருந்தே உருவாகிறது. ஏன்னா உருவாக்கினதே காமத்தினால தான், இந்த உடம்பு உருவாக்கினதே காமத்தினால. ஜீவனுக்கோ அதை விட பெரிய காமம். அதனால் அலைஞ்சின்றது இப்படி பிரபஞ்சத்தில், ஏதோ அப்பா அம்மா யார் எப்படி எங்கே ஜாயின் பண்ணுவா அப்படின்ட்டு உடனே புகுந்தாச்சும் இல்லை, வெயிட்டிங் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால் ஜீவனுக்கும் காமம், சரீரத்துக்கும் காமம். இருக்கிற எல்லா சிச்சுவேஷனும் காம விதம். இப்போ இதில் தப்பிக்க ரொம்ப கஷ்டம். அதுக்கு தான் சத்சங்கங்கள், மகத்துக்களினுடைய கம்பெனி, பகவானுடைய புண்ணிய நாமங்கள், உன்னதமான தீர்த்தங்கள், தீர்த்தாடனம், இதெல்லாம் ஹெல்ப் பண்ணும் இந்த இந்த டிசீஸை இல்லாமல் பண்ணுறதுக்கு. அதனால் இந்த ஹெரிடிட்ரியாக இருக்கக்கூடியதான இந்த நோயை வந்துட்டு ஒரு மனிதன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணணும் சொல்கிறார். கண்ட்ரோல் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம்ங்கிறது என்ன, நாரதே ஒருக்கா போய் மாட்டின்ட்டுருக்கார் தெரிஞ்சா, டீச்சரே மாட்டின்ட்டுருக்கு, கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸை விட்டுருங்க. அதனால் முயற்சி பண்ணணும். அப்படி பண்ணுறதுனால சித்த சுத்தி ஏற்படுகிறது. சித்த விருத்தினால சித்த சுத்தி ஏற்படும். இப்படி ஒன்று கொன்று கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா மட்டும்தான் நாம் நாமளையே வாட்ச் பண்ணிகிட்டே வரணும். நான் நமக்கே வாட்ச்மேனாக இருக்கணும், அவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதர்வைஸ் ஒரு செகண்டுக்கு விழுந்துடலாம். இது அவ்வளோ கஷ்டமான ஒரு காரியம். இது கொஞ்ச நேரத்தில் ஒரே ஒரு சான்ஸு துஷ்சங்கத்தினால மனிதர்கள் இந்த காமக்ரோதரோகமாசியாதிகளுடைய கண்ட்ரோலில் மாட்டிக்கிறதுக்கு எல்லா விதமான வாய்ப்புண்டு. அதனால் ஜாக்கிரதா அப்படிங்கிறார். பி வெரி கேர்ஃபுல். ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதான பெரிய 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 சாதனைகள் எல்லாம் கூட ஒரு செகண்ட் நேரத்தில் நம்ம கைவிட்டு போகிறதுக்கு வாய்ப்புண்டு. ராவணன் 64 கலாவித்யா கற்றுந்தவர், கிருஷ்ணவர்மா ஈக்குவல் ஆட்டமாக கலைகள் கற்றுண்டவர், சகல வேத சாஸ்திரங்களையும் கற்றுண்டவர், தசமகா வித்தியை கற்றுண்டவர், அதி உத்தமமான ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்தவர், ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சோ ரிச், குபேரன் ஒன் ஆஃப் ஹிஸ் கசின், அத்தனை பேர் வெரி ஹை கிளாஸ். ஒரே ஒரு சொல்லுக்கு அடிமையாகிவிட்டார். தன்னுடைய சகோதரியினுடைய ஒரு தூண்டல், அடுத்த தூண்டல் சீதா தரிசனம், அதற்கு அடுத்த தூண்டல் சீதாவை சிறையடைக்கல், அவ்வளோதான், நாசம், சர்வநாசம் ஆயிட்டு.
எவ்வளோ பெரிய அறிவு இருந்தும் எவ்வளோ பெரிய ஞானியாக இருந்தும் எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. இபிகம் நத்திங். இந்த மாதிரி சிச்சுவேஷன் யாருக்கு எப்போ வேணாலும் வரலாம். ஏன்னா இதையெல்லாம் ஜெயிச்சு வந்தால் மட்டும்தான் அவன் சர்வஜனாக முடியும். சர்வஜனங்கிறதான டைட்டில் எல்லாருக்கும் தூக்கி கொடுக்க முடியாது. திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் திங். ஆகவே ரொம்ப காலத்தில் நம்ம கஷ்டப்பட்டு சேவிச்சு வச்சுருக்கக்கூடியதான் நம்மளுடைய தபசக்தி கூட நிமிஷ நேரங்களில் நம்ம கையிலிருந்து போக வாய்ப்புண்டு. அதுக்கு உத்தமமான ரெண்டு கதைகளை சொல்கிறார் நாரதர், பாகவதத்தில் இருக்கிறதான கதைகள். ஒன்று அஜாமிலன். அஜாமிலனுடைய கதை எல்லாருக்கும் தெரியும். ரெண்டு சௌபரி. இந்த ரெண்டு முக்கியமான கதைகளை சொல்கிறார். ஒரு சின்ன மிஸ்டேக்கினால் அவ என்டையர் லைஃப் வாஸ் ரூயின்ட். ஃபார்ச்சுனேட்லி பூர்வ ஜென்மாவினுடைய புண்ணியமோ இந்த ஜென்மாவில் மகான்களுடைய அனுகிரகத்தினாலேயோ அவளுக்கு கடைசியில் பகவத் பாதம் அடைய முடிஞ்சது. கன்னியாகுப்ஜம் அப்படிங்கிறதான ஊரை பற்றி கேட்டிருப்பேன். மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் அந்த ஏரியாவை நோக்கி வரும் கன்னியாகுப்ஜம். கன்னியாகுப்ஜத்தில் உத்தமனான ஒரு பிராமணன், அவனுக்கு அஜாமலன் என்று பெயர். சத்கர்மா மண்டலத்தில் நம்பர் ஒன். தாய் தந்தை குருஜனங்களுக்கு அபரிமிதமான சேவை பண்ணக்கூடியவர். அப்பா அம்மா மனசில் நினைக்கிற நேரத்துக்குள்ளே வேலைகளை பண்ணி முடிப்பார். சமத்து எந்த துஷ்ட விவகாரங்களும் கிடையாது. அவ்வளவு அதி உத்தமனான ஒரு பிராமணன். இப்படி பலவிதமான சத்கர்மாவை பண்ணிகிட்டே இருக்கார். ஒரு நாளைக்கு அவன் அப்பா, அஜாமிலா நீ போய் கடையில் போய் சில ஐட்டங்கள் எல்லாம் வாங்கிட்டு வா அப்படின்னு அனுப்புகிறேன். அந்த காலத்தில் எல்லாருக்கும் சவுத்து காட்டிலேருந்து தான் கொண்டு வரணும். பல மூலாதிகள் காட்டிலேருந்து தான் போய் எடுத்துகிட்டு வரணும். எதேஷ்டம் யாருக்கு கொண்டா போய் எடுத்துக்கலாம். நோ வேட்டு கீட்டு எதுவும் கிடையாது. போய் எல்லாத்தையும் சுமந்துட்டு வர நேரத்தில் ஒரு காமகேளியை தன் கண்ணால் பார்க்குறதுக்கு இவனுக்கு வாய்ப்பு ஏற்பட்டது. அதாவது முன்னைய காலத்தில் இந்த வழக்கம் உண்டு, வேஷாஸ்திரிகள் எப்பவுமே அவங்களுக்கு கிராக்கியை பிடிச்சிட்டு வரத்துக்கு ஒருத்தர் வைப்பா. அதுக்கு இந்த இந்த யூஸ்லெஸ் இங்கிலீஷில் இதுக்கு பிம்புன்னு பேர். அதை மாதிரி ஒருத்தரை வச்சுருக்கான் அந்த காலத்தில். அவன் என்ன பண்ணுறா அப்படின்னா, இந்த நிகழ்ச்சி அவன் கண்ணால் பார்க்குறதுக்கு வாய்ப்பு ஏற்பட்டது. அந்த நேரத்தில் அந்த பெண்மணி சொல்கிறா, கஷ்டம் இந்த வயசுலேயுமா அப்பா அப்பா சொல்கிறத கேட்குறதா எல்லாம் விட்டு தூக்கி எறிஞ்சிட்டு வா அப்படின்னு கூப்பிட்டான். அந்த நிமிஷ நேரத்தில் அவன் என்னெல்லாமோ மந்திர தந்திரமெல்லாம் சொல்லி பார்க்குறார், இறைவா என்னை காப்பாற்று காப்பாற்று அப்படின்ட்டு. ஆனால் சப்போஸ் மனசுக்குள்ளே அந்த விதை இருந்தது அப்படின்னா, அந்த விஷம் இருந்தது அப்படின்னா என்னைக்காவது ஒரு நாளைக்கு எஃபெக்ட் பண்ணும்போது, அதனால் அது பூர்ணமாக அழித்து விடணும் அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய உபாயங்கள் சொல்லி கொடுத்துருக்கா நம்மளுடைய சாதனா சதுஷ்டயத்தில். ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. நிறைய மகர்ஷிகள் மாட்டின்னு இருக்கா. நம்மளுடைய குருநாதர் விஸ்வாமித்ர மகர்ஷி மாட்டின் இருக்கார். நம்மளுடைய குருநாதர் நாரதர் மாட்டின் இருக்கார். ஸோ இந்த பெண் அழைக்க அஜாமலனுக்கு அவளிடம் ரொம்ப காமம் ஏற்பட்டது. அப்படி தன்னுடைய சுத்த விருத்திகளை எல்லாம் மறந்து அவளோட நாள் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தார். திருமணமும் ஆகிவிட்டது. 10 குழந்தைகளை பெற்றெடுத்தார். 10வது புத்திரனுக்கு பேர் நாராயணன்.
கடைசி குழந்தைகிட்டையும் மூத்த பசங்கள்கிட்டையும் எப்போவுமே தாய் தந்தைக்கு ஆசாபாசம் ஜாஸ்தி அப்படின்னு முன்னைய காலத்துலேருந்து ஒரு சொல்லு இருக்கலாம், சத்தியமாகவும் இருக்கலாம். மூத்த பையன் தனக்கு கொல்லி போடணும் அப்படிங்கிறதான ஒரு நப்பாசை, கடைசி பையன் இனிமேல் நம்ம பிரசவம் பண்ண போகிறதில்லை அப்படின்னு ஒரு தீர்மானத்தில் வந்ததான ஒரு யோகம். எப்படியோ கடைசி பையன்கிட்ட ஆசை அன்பு ஜாஸ்தி, அவன் தூங்குறதையும் படுக்கிறது நிற்கிறது நடக்கிறது சாப்பாடு கொடுக்கறது அவன் பின்னாடியே நாராயணா நாராயணா நாராயண நாராயணா பின்னாடியே நடக்க வேண்டியது. வயசான காலமாச்சு, மரண நேரம் வருது, அஜாமல்லம் படுத்த படுக்கையில் இருக்கார். நாம் யாரிடம் அதிகமாக கான்டாக்ட் வச்சுக்கிறோமோ, யாரை பற்றி அதிகம் சிந்தனை செய்கிறோமோ, அவங்களைத்தான் கடைசி காலத்தை எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரும். இது சித்தாந்த முறை. அதனால தான் பகவன் நாமாவை சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணு சிறு வயசுலிருந்தே, அப்போ உனக்கு கடைசி காலத்துக்கு இது உதவும் அப்படின்னு நியமநிஷ்டை உருவாயிருக்கு. இவ என்ன பண்ணுறார் அப்படின்னா, மரண நேரத்தை நோக்கி படுக்கிற நேரத்தில் யமதூதர்கள் வர்றார். யமதூதர்கள் வந்து, அஜாமிலா உன்னோட நேரமாச்சு, வா போகலாம், நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்கு உனக்கு மேலுலகத்தில் அப்படின்னு. உடனடியாகவே தன்னுடைய ஆசாபாசம் அதிகம் இருக்கிறதான குழந்தை பிரிஞ்சு போகிறதுக்கு மனசு இல்லை, நாராயணா அப்படின்னு நினைச்சார். நாராயணா என்று சொன்ன மாத்திரையில் விஷ்ணு பகவானுடைய தூதர்கள் உடனடியாகவே, ஐயா போலாமா, அஜாமலன் கூப்பிடுறார். அஜாமலன் ஏன் நாராயணான்னு கூப்பிட்ட ஸ்வரத்தில் தன்னுடைய குழந்தைய கூப்பிட்டுருந்தா கூட பகவான் என்ன கூப்பிட்டுருக்கான்னு எப்படி எண்ணினார் அப்படின்னா, அது காரணம் இவருடைய சிறு வயசுகளில் செஞ்சதான சத்புண்ணியம், தாய் தந்தைக்கும் குருஜனங்களுக்கும் பண்ணிடுதான சேவையில் சத்தியம் இருந்தது. பிராரப்த கர்மத்தினுடைய சூழ்நிலையில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணால் அந்த மிஸ்டேக்லேருந்து வெளிவர தெரியலை. சில பேர் மிஸ்டேக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இனிமேல் இந்த தப்பு பண்ணக்கூடாது, அவங்களுக்குள்ளே டிசிஷன் எடுத்துப்பா. சில பேர் ஃப்ரெண்ட்ஸோட அட்வைஸை கேட்டுட்டு அது வழியாக திருந்துவா. சில பேர் ஏதாவது பை மிஸ்டேக் ஏதாவது புஸ்தகம் படிப்பா, ஏதாவது கதா காலட்சேபத்தை கேட்பான், இல்லை யாரை ஏதாவது சொல்லியிருப்பா அட்வைஸ் திருந்த வாய்ப்பு உண்டு. அஜாமீனுக்கு அந்த சான்ஸ் இல்லை, அன்னி கிடைக்கல. ஸோ நாராயணா என்று கூப்பிட்டதுமே விஷ்ணு தூதர்கள் வந்து யமதூதர்கிட்ட சொல்கிறா, இனிமேல் அவனுடைய ஜீவனை ஸ்பர்சம் பண்ணுறது கூட உனக்கு அதிகாரம் கிடையாது, காரணம் நாராயண சப்தத்தை உச்சாரணம் பண்ணினவன், ஓங்கார சப்தத்தை உச்சாரணம் செஞ்சவன், பகவானை ஸ்மரண பண்ணினவன், பிரயாண காலே மனசாச்சலேனா பக்தியா யுக்தோ யோக பலேன செய்வா ப்ரூவோர் மத்தியே பிராணம் ஆவேச சம்யக் சதம்பரம் புருஷம் உபேதி திவ்யம் ஓம் இத்தேகாட்சரம் பிரம்ம வியாக்கரன்மா அனுஸ்மரன் எப்பிரயாதி தஜம் தேயம் சயாதி பரமாம் கதி. பரமோத்தமமான கதி அடையறதுக்குள்ளதான எல்லா தகுதியும் இந்த அஜாமலனுக்கு இருக்குது. ஆகவே இவன் ஜீவன் எனக்கு தேவை, நாங்கள் அழைத்து செல்கிறோம், மகாவிஷ்ணுவுக்கு தேவை இந்த ஜீவனை, ஆகவே நீங்கள் போகலாம். அதனால்தான் நாம் ஒருவேளை பூர்வ ஜென்மாக்கள்லையோ இல்லை தெரிஞ்சும் தெரியாமலையோ யாராவது ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருப்பா ஏதாவது ஒரு பூஜைக்கு, போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் வரத்துக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது, அவுட் ஆஃப் நோ சாய்ஸ் வந்து உட்காந்துருப்பான். இந்த புண்ணியம் காப்பாற்ற ஒரு வேலை புண்ணிய சிரவண கீர்த்தனாயை நமஹான்னு சொன்ன ஒரே ஒரு மந்திரம் இருக்க ஸ்தோத்திரம் லலிதாசாஸ்திரநாமம் ஒன்றுதான். கேட்பதுனால புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லணும்னு சொல்லவே இல்லை, கேட்பதுனாலேயே புண்ணியம் கிடைக்குன்னு அதில் என்டோர்ஸ் பண்ணியிருக்கான் பசுநாதி வாக்தேவர்கள் சொல்லி பராசக்தி சீல்டு. ஆகவே இந்த விஷயத்தை கேட்டதுமே அஜாமலனுக்கு நல்ல மோட்ச மார்க்கம் கிடைக்கிறது, பரமகதியை அடைந்தார், உத்தமமான உன்னமான கதி. இரண்டாவதாக சௌபரி என்றதான ஒரு மகாத்மா, ஒரு பரம ரிஷி, உத்தமனான ஒரு மகர்ஷி, யமுனா தீரத்தில் உட்காந்து தபசு செய்கிறார், கடினமான தபசு செய்கிறார். எல்லாமே எச்சக்க பச்சக்கா சவுண்டு கேட்டு ஒத்த கண்ணாக எப்படி பார்த்தார், ரெண்டு கண்ணால் பார்த்துருந்தாலும் தேவையில்லை,
இப்படி ஒரு கோட் எல்லோரும் சொல்லுவாள்வா, ஏன் இந்த மாதிரி பார்க்குறா அப்படின்னு, அது மாதிரி ஒத்த கண்ணார் இப்படி பார்த்தார். மீன்கள் தம்மில் மீன்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் காமகேளிகள் பண்ணுறத கண்ணால் பார்த்தார். பார்த்த நேரத்தில் ஏதோ பூர்வ ஜென்மாவில் அனுபவிக்கன்னு நினச்சது அனுபவிக்காமல் போயிருந்தா அது வாசனா ரூபத்தில் எம்பெட்டடாக இருக்கும் உடம்புக்குள்ள. இந்த வைரஸ் ரிமூவ் பண்ண பார்த்துக்கல கம்ப்யூட்டரில், அதே மாதிரி இது இதுக்குள்ளே ஒட்டின்னு இருந்திருக்கு. அது என்ன ஆகும்னா அவரை தூண்ட வைக்கும் அந்த நேரம் பார்த்து. இதுதான் பிராரப்தம். ஏன் பிராரப்தம் வர காரணம், நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் வஸ்து சொல்லி விட்டுருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. சில பேர் சொல்லாமல் விட்டுருவாள், அப்போது நம்ம அக்கௌண்ட்டில் ஆகிடும், அது பகவான் அக்கௌண்ட் கிடையாது. இதனால் இது கம்பல்சரி ஆகிட்டா எல்லா பூஜையிலையும், நீ என்ன பண்ணியோ பண்ணலையோ கடைசியில் பாவத்தை பண்ணியோ புண்ணியத்தை பண்ணியோ எல்லாத்தையும் பிரம்மார்ப்பணம் வஸ்து கிருஷ்ணார்ப்பணம் வஸ்து சொல்லி விட்டுவை அப்படின்னு பகவான் போட்டதான காமன் ரூல் இது எல்லாருக்காகவும். ஸோ ஏதாவது ஒரு விஷயத்தை நாம் இன்கம்ப்ளீட்டராக விட்டுருந்தோமானா அது சுற்றி 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 வரும், தட் வில் பிகம் வாசனா. ஸோ என்ன எடுத்து அப்படின்னா இந்த காரணத்தினால இவருக்கு காம சுகத்தை அனுபவிக்கணுங்கிறதான ஆசை வந்தது. அந்த சௌபரி மகர்ஷி அங்கே எழுந்தார், என்ன பெரிய தாடி, அன்றைக்கி அப்போ போனார் ஃபஸ்ட்டு வாஷ் க்ளீன் பண்ணிட்டார், தாடியெல்லாம் ரிமூவ் பண்ணி இப்போ ஃபஸ்ட் கிளாஸ் ஆகிட்டார். இனிமே அடுத்து எங்கே போகலான்னு பார்த்தார், அந்த ஊர் ராஜன் யார், மாந்தாத்தா, மாந்தாத்தா ரூல் பண்ணிகிட்டு இருக்கார் ராஜாவா. மாந்தாத்தா கிட்ட போனார், நான் சௌபரி மகர்ஷி வந்திருக்கேன், அவன் தெரிஞ்சது வாங்கோ பெரிய மகாத்மா, நான் என்ன செய்ய பண்ணலாம் உங்களுக்கு, எனக்கு மனசில் சில ஆசைகள் வந்திருக்கு, என் காமபூர்த்தி அடைவதற்கு எனக்கு 50 பெண்களை வேணும். ஒன்று கட்டிருந்தா பொறுமையாக இருந்தது, உபாயமாக முடிஞ்சிருக்கும் தலையெழுத்து. 50 பேர் வேணாம் அப்படின்னார் ராஜா. சொன்னார் 50 பேர் தானே போருமா உங்களுக்கு அப்படின்னு, அற்பத்திக்கு போர் அப்படின்னா கொடு. 50 பெண்களே கொடுக்கிறார், எல்லோரும் நல்ல தார்மீக விவாகம் பண்ணிக்கிறார். 8 விதத்தில் கல்யாணங்கள் இருக்குது, அதில் ஒரு முக்கியமான ஒரு விவாகம் தார்மீக விவாகம். அதாவது பாணி கிரகணம் பண்ணி அக்னியை பிரதட்சிணம் பண்ணி சப்தபதி பண்ணுறதுக்கு பேர் தார்மீக விவாகம். 50 பேரை கல்யாணம் பண்ணின்றார், சுக சௌக்கியமான வாழ்க்கை. டே நைட்டு ஒன்றும் தெரியாது, ஒரே போதா போதமண்டலம் அப்படி அனுபவிச்சு சுக சௌக்கியமாக அப்படி கொண்டாடிருந்தார். அப்புறமா பசங்களுக்கெல்லாம் ஸ்கூலுக்கு போனோம் அப்படிங்கிற நிலைமை வர்றது, ஒரு ஆளை ஸ்கூலுக்கு அனுப்பி கூட்டின்னு வர்றது ரொம்ப கஷ்டப்பா, பெரிய பில்லு வரும். 50 பேருடைய பில்லு வர ஆரம்பித்தது இவருக்கு சரியில்லை, தப்பு பண்ணிட்டோம். அப்புறம் ஒவ்வொருத்தரும் எனக்கு சொக்கா வேணும் அப்படிங்கிறான், ஒரு தீபாவளி வருது அப்படிங்கிறான், தலையை பிச்சுக்க ஆரம்பித்தார். திருப்பியும் வளர்ந்து கொடுத்ததுக்குள்ள தாடியும் கொட்டை இல்லை மாட்டேன், ஒரு மாலையும் தூக்கி போட்டுட்டார். இனிமேல் கொஞ்ச நாள் கூட இங்கே இருந்தவன் எனக்கு பைத்தியம் பிடிக்கும், மேகம் இங்கேயது இடங்காலி பண்ணுறது நல்லது, ஒரு தீர்மானத்துக்கு வந்தார். அட்லீஸ்ட் என்ன பண்ணார் அப்படின்னா இதெல்லாம் உதறி தள்ளினார். ஒரு நாளைக்கு யார்ட்டையும் சொல்லாமல் கொள்ளாமல் ராத்திரி அப்சவுண்டர் ஓடிட்டாருங்க. பாவமாக புண்ணியமே கேட்டால் கேட்காதவங்க இந்த நேரத்தில் அவர் ஓடிட்டார். மொத்தத்தில் சன்னியாசி எப்பவுமே ரொம்ப பிரியமானத்தை தியாகம் பண்ணி போகணும். இந்த காலத்திலேயே யாரும் போக மாட்டேங்கிறதா, யாருக்கு பிரியமில்லாத ஒன்றோட தான் இருக்கா, இதால் யாரும் போகிறதில்லை. ரொம்ப பிரியமான ஒரு தான் விட்டுட்டு போட சொல்லியிருக்கு சாஸ்திரம், அதனால கூட இருந்துட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். ஏதாவது ஒரு திரும்ப போனார், இனிமே விஜன பிரதேசத்தில் போனோம், யாருடைய நடமாட்டம் மனித வாழ்க்கையே கண்ணில் காணக்கூடாது அந்த அளவுக்கு பொறுத்துட்டார்.
யாரும் இல்லாத ஒரு ஐசோலேட்டட் பிளேஸில் போய் உட்காந்து விஜன பிரதேசத்தில் உட்காந்து தபஸ்து பண்ணார். இறைவங்கிட்ட புலம்பி அழுதார், என்ன பாவம் பண்ணேனோ இந்த மாதிரி தோன்றிய என் புத்தி. ஒன்று கேட்டிருக்கப்படாத 50 பானை ஸ்டார்டிங்லேயே பெரிய பில்லு, என்ன அப்படியே கிழிச்செடுத்து விட்றாள் பீஸ் பீஸ் பீஸா. முடியாது பகவானே, என்னை எப்படியாவது நீ காப்பாற்று, எனக்கு பை மிஸ்டேக் தான் இல்லை போய் மாட்டேன்னு அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு தபஸ் பண்ணி தபஸ் பண்ணி தபஸ் பண்ணி ஏன்னா விட்டுட்டு ஓடி வந்த பாவத்தினுடைய பிராயத்தை போக்கணும். நிறைய ரெக்டிஃபிகேஷன் மெத்தட் பண்ணி ஆகணும். அதுக்கு முன்னாடி தான் கடைசியில் லைனில் வரப்போகிறார். அப்படி என்னெல்லாமோ பண்ணி 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 கடைசியில் பகவானுடைய பிரீதி அடையும்படி அளவுக்கு புண்ணியகர்மாவை பண்ணிட்டு விட்டார். இதுதான் மகான்களுக்கு இது சாத்தியம், மகான்களுக்கு இது சாத்தியம். தட்ஸ் அனதர் அப்ரோச். அப்படி அவருக்கு இறைவனுடைய அனுகிரகத்தினால சௌபரி என்றதான மகர்ஷி திரும்ப பரமபதம் என்றதான இறைவனுடைய பாதத்தில் போய் அடைய முடிஞ்சுது. ஸோ அல்பமான காமாதி வாசனைகள் துஷ்சங்கத்தினுடைய ஒரு சின்ன ஸ்பர்சத்தினால காட்டில் பத்திக்கக்கூடியதான நெருப்பு போல சின்ன சின்ன வேவ்ஸ் வந்து ஒரு பெரிய ஓஷனை க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சின்ன சில சிறு சம்பவங்கள் கூட ஒருவேளை அவனை பெரிய ஒரு பதவியிலிருந்து கீழ்தள்ளி போடும். இது எல்லாருக்கும். ஆனால் சில பேருக்கு இதிலிருந்து தப்பிச்சு வரத்துக்குள்ளதான சக்தியும் திறமையும் ஸ்ட்ராட்டஜியும் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆஞ்சநேயர் கல்யாணம் பண்ணார், பட் பியூட்டிஃபுல்லி எஸ்கேப் ஃப்ரம் த ட்ராப். அவருக்கு ஒரு புத்திரம் மாதிரி இருக்கார், பட் பியூட்டிஃபுல்லி கேம் அவுட் ஆஃப் இட். ஒன்றும் அதிசயம் இல்லை, ரொம்ப பியூட்டிஃபுல் சயின்ஸு. எல்லாருக்கும் தெரியும் ஒரு நம்பர் கால்டு 12. 12க்கு ரொம்ப முக்கியத்துவம். என்ன காரணம்? துவாதசி அன்றைக்கி ஸ்பெஷல் சாப்பாடு உண்டு, ரெஸ்ட் அஷூடு அல்லவா. வை அந்த 12க்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸு? 12 துவாதச ஆதித்யர்கள் ரெப்ரசன்ட் பண்ணுறது. துவாதச ஆதித்தர்களில் ரொம்ப சிறந்தவர் பூஷா தேவதா. அந்த பூஷா தேவதா வந்து ரேவதி நட்சத்திரத்தினுடைய சுவாமி, கடைசி நட்சத்திரம். இந்த துவாதச ஆதித்யர்கள் தான் இந்த உலகத்தை புனிதம் பண்ணுறார். ஸோ நம்ம வந்து 12 வருஷம் பிரம்மச்சரியம் அனுஷ்டானம் பண்ணோமானா நமக்கு ஒரு ஜென்மம் முடிஞ்சு கொடுத்து, புரியுதா? எவ்வரி 12 இயரில் நம்மளுடைய உடம்பில் ஆல் ஓல்டு செல்ஸ் இறந்து போய் நியூ செல்ஸ் வில் பி கிரியேட்டட். அதனால் சந்நியாசாசிரமத்தில் மினிமம் கோர்ஸு 12 வருஷம். ஒரு வேதத்தை பூரா படித்து கிரமம் பதம் லயம் 7 கிரேட் இருக்கையில் அதை பூராவும் படித்து கர்மகாண்டத்தையும் படித்து அபியாச காண்டத்தையும் படித்து படுறது 12 வருஷம் ஆகும். ஸோ அந்த 12க்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அந்த 12 தான், அந்த 12த்தை செலிப்ரேட் பண்ணுறது தான் நம்முடைய துவாதசி அன்னைக்கு பாகவதோத்தமர்களுக்கு அன்னதானம் போடுறதுடைய மகத்துவம். அன்னைக்கு புதுசாக சாப்பிட்றவங்களுக்கு அன்னைக்கு அந்த சாப்பாடு புதுசாக, அன்றைக்கி ஜென்மாவனுடைய புதிய ஜென்மா அது. அதனால தான் ஏகாதசி விரதம் இருந்து துவாதசி பாராயணம் பண்ணவனுக்கு அடுத்த ஜென்மா கிடையாது. காரணம் என்னன்னா, பல கோடி ஜென்மாக்களை ஸ்கொயர் ஆஃப் பண்ணுற நாள் இந்த துவாதசி. மைண்ட் யூ, 12 த்ருட்டி, 12 செகண்டு, 12 மினிட்டு, 12 அவர், 12 மாதம், 12 வருஷம். த 12 ப்ரொபோர்ஷனேட்டாக எடுத்துகிட்டு வந்தோம்னா கீழே த்ருடி வரைக்கும் போகும். த்ருடி இஸ் ஒன் ஆஃப் த லோவஸ்ட்.
மூலிக்குள் லெவலுக்கு போகும். த்ருடி த்ருடி இதை திஸ் டிவைடட் பை 26 இந்த சவுண்டு வந்தது திஸ் டிவைடட் பை 26 இதான் த்ருடி நேரம். பிராணன் போகிறதுக்கு த்ருடி நேரம் தான் வேணும். சும்மா அவஸ்தப்பட்டு 7 மணி நேரம் 10 மணி நேரம் போட்டு அதெல்லாம் பிராணம் போகிறதுக்கு எல்லாம் பண்ணுறது, அது இந்த மஞ்சம் படுத்துகிற பாடு. மற்றவாள்லாமா சேர்ந்து சகவாடிகள்லாமா சேர்ந்து தசப்பிராணாதிகள் இருக்காள் எவ்வளோ மத்த பிராணம் விட்டு போகிறதுக்கு துடி நேரம் போகும். ஒரு பட்சி ஒரு மரத்துலேருந்து இன்னொரு மரத்துக்கு தாவர நேரம் இது எப்போ எப்படி செகண்ட்ஸ் கூட தேவையில்லை, இருக்குது டிவைடட் பை எக்ஸ். ஸோ இந்த நேரங்களுக்குள்ளே ஒரு மனிதனுடைய டோட்டல் ஃபார்மேஷன் சேஞ்ச் ஆகிறது, ஒரு கம்ப்ளீட்டாக ரீஃபார்மேட் ஆகிறது உடம்பு. அதனால் தான் 12 நாளத்து விரதம், 12 நாள் செய்யக்கூடியதான கர்மா எல்லாத்துக்கும் ரொம்ப அதிகமான பவித்திரதை இருக்குது. அதனால் துவாதசி சாப்பிட்றது துவாதசி இருக்கிறதுங்கிறது வந்துட்டு யூ டோன்ட் திங்க் தட் இஸ் சம்திங் பார்ட் அண்ட் பாஸ்ட் ஆஃப் ஏகாதசியோட மகத்துவம்னு விட்டுருவாங்கோ. இந்த 12ல் அவ்வளோ பெரிய மகத்துவம் இருக்குது. 12 நீங்கள் ப்ரப்போஸ்டர் போட்டு வந்தால் நிறைய சொல்கிறதுக்கு இருக்குது. ஆகவே மனிதனுடைய ஒரு செகண்ட் நேரத்தை துர்சங்கம் கூட போரும். அவன் அன்ன வரைக்கும் அந்த ஜீவாவில் பண்ணிடுதான் அத்தனை சசங்கத்தினுடைய மகத்துவத்தையும் இரேஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் அந்த சசங்கத்தினுடைய பூர்ணமான சக்தியை இரேஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு செகண்டினுடைய துஷ்கர்மா பண்ண முடியாது. ஆனால் வாட் இட் வில் டூ, இட் வில் புட் த லேட்ச், கதவை சாத்திட்டு தப்பால் போட்டு திறக்க முடியாது. ஸோ த புண்ணியம் இஸ் ஆன் ஒன் சைட், த ஸ்ட்ரகிளிங் பர்சன் இஸ் இன் பிட்வீன், த பாவம் இஸ் ஆன் அதர் சைட். இப்படி ஜிக்ஸாக் இப்படி வடி ஆடின்னு இருக்க வேண்டியதான், ஒரு துலாசு இருக்கிற மாதிரி ரெண்டு பக்கமாக. எப்போ இருக்க அந்த கதவை திறந்துட்டோமோ இந்த புண்ணியங்க எல்லாமே சேர்ந்து அதை அட்டாக் பண்ணும். அதை வாஷ் அவுட் பண்ணுறதுக்குள்ளதான சக்தி புண்ணியத்துக்கு உண்டு. ஏன்னா எஸ்ய ஸ்மரண மாத்திரேனா ஜென்மசம்சார பந்தனாது விமிச்சதே நமஸ்தஸ்மே விஷ்ணவே பிரபவிஷ்ணவே ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதே செஜ்ருதிஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யந்திராரூடானி மாயா. உலகத்திற்கு அனைத்து பொருள்கள்லையும் இந்த இறைவனுடைய கடம்ங்கிறது ஒன்று இருக்குது, இறைவனுடைய டிஎன்ஏங்கிறது ஒன்று இருக்குது. அதை எவனொருவனால் ட்ராக் பண்ண முடியுமோ, இந்த ஃப்ரீக்குவன்சியை சிங்க்ரனைஸ் பண்ணிக்க முடியுமோ அவன் தான் ஜெயிப்பான். பட் இட்ஸ் காமன் ஃபார் எவ்ரி ஒன், எனக்கு உனக்கு மட்டுமல்ல. அதனால் தான் வரேண்யம் தத் சவிதுகுன்னு போட்டான். ஆனால் தத் சவிதுரு வரேன்னு நம்ம வாசிக்கிறோம், வரேண்யம் தத் சவிதுகு. திஸ் இஸ் அ காமன் ஃபார் எவ்ரி ஒன். யாரெல்லாம் அதை டியூன் பண்ணி ட்ராக் பண்ணிக்கிறா, he will get the benefit. யார் யாரெல்லாம் ட்ராக் பண்ணிக்கிறதுல அவருக்கு ஸ்ரீலங்கா வானொலி நிலையம் கேட்க முடியாது, பாட்டு கேட்க முடியாது. ரிமெம்பர் தோஸ் டேஸ், யாருக்கு தெரியாது, எல்லாருக்கும் தெரியும். அது பாட்டு இப்படி வரும், அப்புறம் அரை மணி நேரத்தில் இப்படி போய்ட்டு வைங்கோ சவுண்ட், அப்புறம் திரும்பி இங்கே வந்தீங்கன்னு வரும். அதை காதுக்குள்ளே ஃபிட் பண்ணி வச்சுப்பா சில பேர், இப்படிலாம் ஒரு காலம். ஸோ ஃப்ரீக்குவன்சி மேட்சிங். ஸோ மகான்கு என்ன பண்ணுறான்னா, ஒரு இடத்துல உட்காடுறான், உட்கார்ந்த இடத்துலேருந்து எல்லாத்தையும் திரட்டிக்கிறான். சொன்ன மாதிரி 27 நட்சத்திரங்கள் பின் பாயிண்ட் போட்டுக்கணும். ஓகே, 9 கேட்ஸ் ஓப்பன் ஆகிடும், 3 வீதி முன்னாடி தெரியும். இந்த 3 வீதி வழியாக மட்டும்தான் உள்ளே ஜம்ப் பண்ண முடியும் சர்வஜ்ஞான அந்த ஜோதி ரூபத்துக்குள்ள. அதுதான் தத் சவிது வரேண்யம்னு சொன்ன காரணம். அந்த சவித்திர மண்டலத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறார். அந்த பெரிய சூரியனுடைய ஒரு சின்ன அம்சம், சின்ன சூரியனாக இதயாகாசத்துலேயே இதய சூரியனுங்கிறது ஒருத்தர் இருக்கார். இந்த சூரியனை அந்த சூரியனோட கனெக்ட் பண்ணுறது வேலை தான் காயத்ரி மந்திரத்தினுடைய உபாசனை. ஸோ பண்ணுகிற நேரத்தில் அவன் உடம்பில் இருக்கிறதால தேவையில்லாத எல்லாம் டக்கு 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 உடைய ஆரம்பிச்சிடும், ஒன்று ஒன்றா வெடிச்சு வெடிச்சு போக ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த இடம் என்ன ஆகும்னா புனிதம் ஆகிடும். இந்த இடத்துல கரண்ட் இருக்கும், கீழே ஒரு அண்டர் கரண்ட் இருக்கும். பிற்காலத்தில் என்றைக்காவது ஒரு நாளைக்கு அந்த இடத்துல கோவில் வரும், பிகாஸ் தட் இஸ் எனர்ஜி ஃபவுண்ட், ஆயில் கேஸ் எல்லாம் ஃபவுண்ட் பண்ணுறா இல்லையா எர்த்தில், சொர்ணக்கனி கண்டுபிடிக்கிறா அல்வா, டைமண்ட் மைனிங் கண்டுபிடிக்கிறா அல்வா,
அதை மாதிரி மகான்கள் உட்காந்து தபஸு பண்ணிட்டு போன இடம் ஃப்யூச்சரில் டெம்பிளாக வந்த இடம், ஃப்யூச்சரில் உத்தமமான ஆசிரமமாகும். பிகாஸ் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இஸ் ஃபவுண்ட் இன் தட் ஏரியா. மகான்கள் காலடி படுற நேரத்தில் தெரியும் இந்த இடத்துல வைப்ரேட் ஆகிறது. சிவசக்தி யோகம், சிவசக்தி யோகம், சிவசக்தி யோகம். அப்படி தான் திருச்சித்தம்பலம், திருச்சித்தம்பலம் வந்து கேள்விப்பட்டிருப்ப ஒரு வார்த்தை. நீங்கள் மகான்கள் உச்சாரணம் பண்ணுற ஒரு வார்த்தை இது, ஒரு புண்ணியநாமம். கால் பதிக்கிற நேரத்தில் தெரியறது இந்த இடத்துல இங்கே கட்டு, இந்த எனர்ஜியை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸ்டோர் இட், ரிஸ்டோர் இட், ப்ரொட்டெக்ட் இட். ஆகவே அதை கட்டி வளைச்சு அங்கே ஸ்ரீகோவில்ங்கிறதான இடத்துல அங்கே ஒரு பிரதிஷ்டை பண்ணிடுவான். கீழே இருந்து மேலேருந்தும் எனர்ஜி அங்கேயே ஃபில்டர் ஆகும். ஸோ யாரெல்லாம் நேரடியாக போகிறாளோ ஃப்ரண்ட் கேட்டு வழியாக, எந்த கோவிலுக்கும் ஃப்ரண்ட் கேட்டு வழியாகத்தான் போனோம், எக்ஸப்ட் வெரி ஃபியூ டெம்பிள். அதனால் நீங்கள் பைபாஸு, ஓவர் பாஸு, ஃப்ளைஓவர் பாஸ் வழியெல்லாம் போனால் கோவில் போகாமல் இருக்கிறது பெட்டர். யூ ஆர் ஜஸ்ட் வேஸ்டிங் யுவர் டைம் அண்ட் மணி. அப்படி நம்ம கோவில் பெனிஃபிட் கிடைக்காது. பிகாஸ் அந்த சேனல் வழியாக தான் அந்த வேவ்ஸ் பாஸ் பண்ண முடியும். அண்ட் யூ ஹாவ் டு பி இன் ஃப்ரண்ட் ஆஃப் த சேனல். மினிமம் யூ ஹாவ் டு ஸ்டாண்ட் 12 செகண்டு, ஓவர் 12 மினிட்டு, ஓவர் 12 ஹவர், ஓவர் 12 மாதம், ஓவர் 12 வருஷம். அப்போ தான் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் வில் டேக் பிளேஸ். ஜெரிகண்டு ஜெரிகண்டு அரை செகண்ட் ஒரு செகண்டில் பார்த்து பண்ண ஒன்றும் ஆகாது, போச்சு, பெனிஃபிட் கிடைக்காது. நான் பல வருஷமாக போயிட்டுருக்கேன் ஐயா, எனக்கு ஒன்றும் கிடைக்க மாட்டேங்க. இது கிடைக்கும், என்ன வாங்கிட்டு வந்த ஒன்றும் வாங்கிட்டு வரல. திஸ் இஸ் ரீசன். ஸோ இந்த மகத்தரமான மகா உன்னதமான நம்மளுடைய என்ஹான்ஸ்மெண்ட்டுக்காக மட்டும்தான் நம் பக்தியோ ஞானத்தையோ வழிபட வேண்டும். பகவானுடைய பிரீதிக்காகவோ பகதாத்மாவோட பிரீதிக்காகவோ அல்ல இது. திஸ் இஸ் ஃபார் அவர் ஓன் செல்ஃப் என்ஹான்ஸ்மெண்ட்டுக்காக. ஸோ ஒவ்வொருத்தருடைய சுயமுயற்சியினால் மட்டும்தான் ஆன்மீகத்தில் ஆன்மீகத்தை என்னான்னு புரிஞ்சுக்க முடியும். சும்மா பயிரவாடிட்டு அது இது அதெல்லாம் ஆன்மீகம், அதெல்லாம் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் ஆன்மீகம். ஆன்மீகத்தினுடைய ரியாலிட்டியை தெரிஞ்சுக்கணுமானா, அதனால தான் பகவான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லிட்டு போனார் வார்த்தை, இதம் சரீரம் கௌந்தேயா க்ஷேத்திரம் மித்தபிதீயத்தே. இந்த உடம்புக்குள்ளே அவ்வளவு சக்தி இருக்குது. உலகத்தில் இருக்கிற எந்த பொருளையும் அட்ராக்ட் பண்ணக்குள்ள சக்தி உண்டு. எதை வேணால் அட்ராக்ட் பண்ணுறதுக்குள்ளதான சக்தி இருக்குது நம்மிடம். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த ஒன் ஹிடன். இந்த 96 ஆப்பு அன்றைக்கு பிறக்கிறத போட்டு விட்டதோடு தீர்ந்துது, ஒன்றும் யூஸ் பண்ண கிடையாது. அண்ட் யூ கீப் ரெசீவிங் ஏ மெசேஜ், யுவர் மெமரி இஸ் கன்சியூமிங், மெமரி கன்சியூமிங். வேணாமா வேண்டாமா, ஒரு ஆள் ஆஃப் பண்ணி வைப்பா போச்சு. அதை ரிவைவ் பண்ணுறதுக்கு தான் பகவான் 64 கலைன்னு வச்சுட்டார், சதுஷஷ்டி கலா வித்யா. இது நம்ம முயற்சி பண்ணி தெரிஞ்சுக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இது வரும். 46வது சூத்திரம் அடுத்த வார சங்கத்தில் கற்றுப்போம்.